டேபிள் கொஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேர்பல் கொஸ்மெட்டிக்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதுகள் வந்து நாங்கள் நேச்சுரலாக ஹோம்மேடாக ஹேண்ட்மேடாக வீடுகளிலே நார்மலாக செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான நேச்சுரல் கொஸ்மெட்டிக்ஸுக்கு தான் நாங்கள் பொதுவாக இப்போ இதை கரண்ட்லி சரியான மார்க்கெட் இருக்கிறதால இந்த மார்க்கெட் வந்து இப்போ பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பெஷலாக ஸ்ரீலங்காலையும் ரீசன் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் பேன் ஆகியிருக்கிறதால லோக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து சரியான தேவைப்பாடாக இருக்கு. அதால் வந்து இந்த மார்க்கெட் வந்து திடீரென்று ஒரு பூஸ்ட் ஆன நிலைமை தான் இப்போ ஸ்ரீலங்காவில் காணப்படுது. ரைட், நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் ஹெர்பல் கொஸ்மெட்டிக் மார்க்கெட்டுன்றா என்ன, அது எப்படி நாங்கள் இது பண்ணலாம், அந்த மார்க்கெட்டில் நாங்கள் என்டர் ஆகிறதுக்கு அந்த மார்க்கெட் வெளியூ என்ன, அதில் என்டர் ஆகிறதுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் என்ன என்னென்ன இருக்குது, அதை எப்படி செய்யலாம். அடுத்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் என்ன, அதை என்ன மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஃபுட் கேர் ப்ராடக்ட்ஸ் என்ன, அடுத்து ஐ கேர் ப்ராடக்ட்ஸ், அடுத்து எக்ஸ்போர்ட் ஏஷன் அண்ட் லோக்கல் மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு ரஃப்லி ஒரு ஐடியா வந்து எடுக்கலாம் எங்களுக்கு. ரைட், ஓகே. எங்களோட இந்த ஒப்ஜெக்டிவ் போக முன்னால நான் சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு வருவோம், அப்போ உங்களுக்கு ரஃப்லி ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் நாங்கள் என்னத்தை செய்ய போறோம்னு சொல்லி. ரைட், இது வந்து ஹேண்ட்மேட் சோப், ஒயிலையும் லையையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு ரைட் நீங்கள் பார்க்கலாம். ஒயிலையும் லை என்ன சொல்றது, சோடியம் ஹைட்ராக்சைட் அந்த சோப் செய்யறதுக்கு நாங்கள் பாவிக்கிற இது, அது ரெண்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சோப் மிக்சர் ஒன்று வரும். இது எங்களோட ஸ்டூடெண்ட் ஐக்கா ஸ்டூடெண்ட் வந்து செஞ்ச வீடியோ, இது வந்து தான் அது அவங்களோட ஹோம்ஒர்க் இதுகளுக்கு செஞ்சது ப்ரொமோஷன்ஸுக்கு. ரைட், ஹேண்ட் பிளெண்டரால் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒயிலும் லையும் இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இதில். ரைட், ஒயில்லையும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஒயில் இருக்கு, கோகனட் ஆயில், ஆமண்ட் ஆயில், ஒலிவ் ஆயில் அந்த மாதிரி இதுகள் இருக்கு. அப்புறம் அவங்க 2-3 கலர்ஸா அந்த பேஸை சோப் பேஸை செஞ்சு கொள்றாங்க, அப்புறம் அந்த கலர்ஸா மிக்ஸ் பண்றது. ரைட், நார்மல் சிம்பிள் திங்ஸ் எல்லாருக்கும் மாதிரி செய்யலாம். அப்புறம் டெக்கரேட்டிவ் இதுகள் செய்யறது. ரைட், இதுல அவங்க சார்கோல் பவுடர் அந்த கலராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே நேரம் ஒயிட் கலரும் இருக்கு, மற்றது கோல்டன் அந்த நேச்சுரல் கலர்ஸ் மைக்கா பவுடர்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கோல்டன் கலரை வந்து ஆட் பண்ணுறாங்க ஒரு அடட் டிசைன்ஸுக்கும் இது எழுப்பும். ரைட், ஸோ இதுகள் நார்மலாக நாங்கள் வீடுகளில் எங்களுக்கு எல்லாருக்கும் மாதிரி செஞ்சு கொள்ளலாம். மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கு இந்த ஹேண்ட்மேட் சோப்புக்கு. ஏன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி செய்கிறதால நல்ல டிமாண்ட் ஒன்று இருக்கு. மற்றது எங்களுக்கு விருப்பமான மாதிரி தேவையான இன்க்ரீடியன்ஸையும் எங்களோட இதுகளுக்கு ஏற்ற மாதிரி, ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ஆயில் பேஸையும் மற்றதுகளையும் எங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் இருக்கு. அதால் பொதுவாக கரண்ட்லி இந்த மார்க்கெட்டில் நல்ல டிமாண்டாக இருக்கு. ரைட், ஹேண்ட்மேட் சோப்ஸ். ரைட், இது அந்த சோப் மோல்டு, சோப் மோல்டும் இப்படி பெரிய சொண்டும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி நார்மலாக சிங்கிள் சோப் மோல்ஸும் இருக்கு, எங்களுக்கு அதுகளையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தால் போகிறோம், எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சோப் மோல்ட் எங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட், அதுக்கப்புறம் இதை நாங்கள் கட் பண்ணணும், கட் பண்ணி அப்புறம் பேக் பண்ணி அப்புறம் செல் பண்ணுறதான். ரைட், பேக்கேஜிங்கும் நாங்கள் இப்போ அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் வந்துருக்கு. அடுத்த ப்ராடக்ட் செய்கிறாங்க ஸ்க்ரப் உண்டு. ரைட், ஸ்க்ரப்புக்குரிய ரெண்டு மெயினாக இருக்கு, ஆயில்ஸும் ப்ளஸ் அதுக்குரிய எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறது, அதுகளும் கலர்ஸ் மற்ற அந்த ஸ்க்ரப்பிங்குரிய இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி. ரைட், இதில் பெரி பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதான் அந்த கலராக இருக்கு. பெரி எக்ஸ்ட்ராக்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், அப்புறம் பாட்டில் பண்ணுற பேக்கிங் பண்ணுறது. ரைட், ஸ்க்ரப் பேக்கேஜிங். ரைட்டாக சும்மா இந்த ஸ்கின் பேட்ச் டெஸ்ட் வந்து இது பண்ணுறாங்க ஸ்க்ரப்பிங் எஃபெக்டை பார்க்குறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு.
இதெல்லாம் ஹேண்ட்மேட் தான். நார்மலாக ஜென்ரலாக எங்களுக்கு நார்மலாக லோக்கலி எங்களை வீடுகள்லேயே செஞ்சு ஒரு சின்ன, அதாவது உண்டு ரெண்டு நிறைய பெனிஃபிட் இருக்குது. எங்களோட செலவை குறைக்கிறது உண்டு, அடுத்து ஒரு இன்கம்மாக மாற்றுறது உண்டு. நாங்கள் டெய்லி இதுகள் யூஸ் பண்ணுறத அது இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு இதில் எங்களுக்கு இருக்குது. ரைட், அது ஸ்க்ரப்பிங் ஒன்று செஞ்சுட்டு அதை இது பண்ணுறாங்க. ரைட், அப்புறம் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அது மாதிரி அடுத்தது ஃபேஸ் சீரம் உண்டு, இது பண்ணிக்கிறாங்க. ஃபேஸ் சீரம் என்ன மாதிரி செய்கிறான்னு சொல்லி நாங்கள் இதில் இது பார்ப்போம். அது நார்மலாக இப்போ ஜென்ரலாக ஃபேஸ் ஆயில், ஃபேஸ் சீரம் வந்து சரியான ஃபேமஸாக வந்துருக்கு. அதாவது குவிக்லி அப்சார்பபிள் அண்ட் குயிக் ரிசல்ட்ஸ் வரக்கூடியமாக இருக்கிறதால இந்த ஃபேஸ் சீரத்துக்கு வந்து நல்ல டிமாண்ட் வந்து இருக்கு. ரைட், இதுவும் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணது. சேம் இதுவும் இப்படியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நான் இதுலேயே மூணு நாலு ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டோம். சோப் பார்த்தோம், சீரம் பார்த்தோம், ஸ்க்ரப் பார்த்தோம், அந்த மாதிரி இதுகள் பார்த்தோம். ரைட், இதுகளை நாங்கள் இப்போ என்ன மாதிரி மார்க்கெட் எப்படி இருக்கு கண்ட்ரியில் அதில் நான் செய்கிறேன் என்ன செய்யணும் அதில் தான் பார்ப்போம். அந்த வகையில் இது நோக்கம், இந்த வெபினாரில் நோக்கம் வந்து இதான். அதாவது COVID-19 சிச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும், இப்போ கூட கரண்ட்லியும் கண்ட்ரி லாக்டவுனில் இருக்கு. அதால் வந்து எக்கனமி வந்து நியாயமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதில் ஒரு அப்லிஃப்மெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த எக்கனமியில் இது பண்ணுறதுக்கு ஒரு அப்லிஃப்மெண்ட் ஒரு ஹெல்ப்பாக தான் ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரளியா ஆயுர்வேதா இதை வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி கோர்சஸை லோ பட்ஜெட்டுக்கு அதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் வெபினாராக தான் இது நடக்குது. அடுத்தது மெயினாக அந்த ஹொபியாகவே இது உங்களுக்கு செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க செய்கிற மெத்தட் எல்லாம் பார்த்தீங்க, இதுகெல்லாம் நார்மலாக டைம் பாஸ் செஞ்சும் எங்களுக்கு ஒரு இன்கம்மாக மாற்றிக்கொள்ளலாம். ரைட், அதே நேரம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ஒன்றும் இல்லாத என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறார்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ரைட், ஹேர்பல் காஸ்மெட்டிக்ஸ் நல்ல டிமாண்டானது, நல்ல ப்ரொஃபிட்டபிள் பிஸ்னஸ் உண்டு. ரைட், அடுத்தது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதுகளுக்கு தேவையில்லை. நார்மலாக சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோட எங்களுக்கு சின்ன ஸ்கேல்லையே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். ரைட், அடுத்தது வந்து மேட் இன் ஸ்ரீலங்கா அந்த கான்செப்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் கூட சப்போர்ட்டிவ் பண்ணுது. நிறைய ஸ்காலர்ஷிப், நிறைய ஃபண்ட் அலோகேஷன்ஸ். உதாரணத்துக்கு என்ன டிவிஷனல் செக்ரட்டரியேட்டில் வந்து நீங்கள் சின்ன ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரினர்ஸுக்கு நிறைய ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மற்றது இம்போர்ட் பண்ணுற என்ன சரி மிஷினரிஸ் அதுக்கு டேக்ஸ் ரிடக்ஷன், மற்ற கவர்மெண்ட்டே அதுக்குரிய அறவாசி பேமெண்ட் அதில் தாரது, அப்படி நிறைய ப்ரொஜெக்டுகள் இப்போ வந்திருக்கு. அதுகளுக்கு அவங்களுக்கும் அதில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இப்போ கனெக்டிங் வித் வேர்ல்டுனா இப்போ நார்மலாக வேர்ல்டோட எங்களுக்கு ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாம். நார்மலாக இப்போ ஈபே அதில் நாங்கள் பார்த்தோம்னா அதில் எங்களுக்கு நியாயமான இன்கம் ஒன்றுக்கும் எங்களுக்கு போகிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ எங்களோட ப்ரொடக்ட்ஸையும் அதில் எங்களுக்கு ஈஸியாக செல் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ வேர்ல்ட் வைடாக எங்களோட ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறது முந்தின காலம் மாதிரி சிக்கலான விஷயம் ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள் ஆகிட்டு இப்போ. ரைட், ஓகே. இது வந்து நடத்துறது வந்து ஏசியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கேரளி ஆயுர்வேத. இது வந்து நார்மலாக ரெஜிஸ்டர்ட் ப்ரைவேட் லிமிடெட் உண்டு. அதே நேரம் ஒசத்மா ஹேபிள் ப்ரைவேட் லிமிடெட் உண்டு. அதாவது அப்ரூவ்ட் பை எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல் போர்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதா, ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் உள்ள நாலு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஒசத்மா ஆயுர்வேத ப்ரைவேட் லிமிடெட். அவங்களோட சேர்ந்து நாங்கள் கொலபரேட்டிவ் அக்ரிமெண்ட் ஒன்று இது பண்ணிக்கிறோம். அப்போ எங்களோட கோர்ஸுகளும் அவங்களோட சர்டிஃபிகேஷனோட தான் வர்றதால எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதோட அப்ரூவலோட தான் இது கிடைக்கும். அதே நேரம் இதில் அடுத்த ஸ்டேஜஸா இந்த கோர்ஸை முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யறேன் எல்லாரும் யோசிக்கலாம். அப்போ அடுத்த ஸ்டேஜாக நாங்கள் இந்தியாவில் வந்து கேரளாலையும் சீதாராம் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபார்மசி அவங்கள இருக்கு. அதே நேரம் சென்னையில் மதுரோவாயில் அன்னை அரவிந்த் ஹேபிள்ஸ்ன்னு சொல்லி பெரிய பிக் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஒன்று இருக்கு. அங்கெல்லாம் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஹேர்பல் காஸ்மெட்டிக்ஸ் என்ன மாதிரி செய்கிறது, அதுகளோட மிஷினரிஸ் எப்படி, அதில் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி, அங்கே ரோ மெட்டீரியல்ஸில் இருந்து என் ப்ராடக்ட் மட்டும் ஏ டு செட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் எப்படி செய்யலாம்னு சொல்லி ஒருவங்களோட ஒரு என்டர்பிரினியர்ஷிப் ஆகிறதுக்கு, ஒரு காஸ்மெட்டிக் ஹேர்பல் காஸ்மெட்டிக்கில் ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஆக்குறதுக்குரிய கம்ப்ளீட் இதுகளும் அந்த அட்வான்ஸ் இதில் அவங்களுக்கு இந்தியாவில் இது பண்ணிக்கொள்ளலாம். அதனால ப்ராக்டிக்கல் நாலேஜ் 100% அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இந்த ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரளி ஆயுர்வேதம் உங்களுக்கு வழங்குறாங்க. ரைட், நாங்கள் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு போவோம். நான் ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம் கொஸ்மெட்டிக் மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ரைட், கொஸ்மெட்டிக் மார்க்கெட் வந்து நார்மலாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரோத் வந்து இப்படி தான் இருக்குது. 2018 $34.5 billion. ரைட், அது மாதிரி க்ரோத் ஒன்று காட்டிட்டு வந்து 2021 $40.2 billion எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க.
பட் நிறைய இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் இந்த COVID-19 சுச்சுவேஷனோட நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து டவுன் ஆயிட்டு ரைட். ஆனால் இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி மட்டும் டவுன் ஆகல, இதுவும் அப்வேர்ட் தான் இதில் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் மற்ற அந்த பழைய அப்வேர்ட் மூவ்மெண்ட்டை விட ஒரு ஸ்லோ க்ரோத் வந்து காட்டுச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் அ க்ரோத் ரைட். அதுலேருந்து எங்களுக்கு விளங்குது இது ஒரு ப்ரொஃபிட்டபிளான பிஸ்னஸ் ஒன்று எங்களுக்கு இது பண்ணி கொள்ளலாம். வேண்டாம் அதில் ரிசர்ச்சின் படி இது பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 13 தரம் காஸ்மெட்டிக் கொண்டு ஏதாவது ஒன்று பாவிக்கிறாங்க ரைட். அப்போ அதால் அந்த காஸ்மெட்டிக் வந்து ரன்னிங் ஆகிக்கொண்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஷம்பு பேக்கெட் ஷம்பு ஒன்று எடுத்தாலும்னாங்க பே மந்த்துக்கு நாங்கள் இப்போ பொட்டில் எடுத்துக்கொண்டோம்னா பே மந்த்துக்கு நாங்கள் அட்லீஸ்ட் ஒன்று பார்த்தாலும் பொதுவாக அனுவல் இதுபடி கிட்டத்தட்ட 12-15 ஷம்பு பாட்டில்ஸ் நாங்கள் அனுவலி பாவிக்கிறோம் ரிசர்ச் ஸ்டட்ஸ் படி ரைட். அப்போ ஒருத்தர் இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டாலே நாங்கள் இப்போ 2 கோடி சனமன் வைப்போமே அவரேஜாக 2 கோடினாலும் நாங்கள் அனுவலி பார்த்தோம்னா 15 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 கோடி ஷம்பு பாட்டில்ஸ் இதாக போகுது ரைட். அப்படி ஷம்பு மட்டும் அதே மாதிரி நிறைய ப்ரொடக்ட்ஸ் இருக்குது. சோப் இருக்குது, கண்டிஷனர்ஸ் இருக்குது, க்ரீம்ஸ் இருக்குது. அப்போ நியாயமான இதுகள் இந்த மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டை பற்றி நாங்கள் 2 தரம் யோசிக்க தேவையில்லை இந்த பிஸ்னஸில் இறங்குறதுக்கு ரைட். ஏன்னா ஸ்டில் இட்ஸ் ப்ராஃபிட்டபுள். ஏன்னா கோவிட் சுச்சுவேஷன்லேயே பொதுவாக லாக்டவுனில் வீடுகள் இருந்த காலங்களில் கூட காஸ்மெட்டிக்ஸ் ஏராளமாக சேல் ஆகி இருக்குது ரைட். மெயினாக காஸ்மெட்டிக்கில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதை விடையும் நிறைய இருக்குது. ஐ கேர் இருக்குது, அப்படி டிஃப்ரெண்ட் லிப் கேர் இருக்குது, அப்படி ஒரு டைப்லேயும் நியாயமான கேட்டகரிஸில் ஹேர்பல் காஸ்மெட்டிக் மார்க்கெட் இருக்குது. பொதுவாக நம்ம இப்போ ஸ்கின் கேரை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா ஸ்கின் கேர்லேயும் வெரைட்டி இப்போ கேட்டகரி பண்ணி பார்த்தோம்னா மோர் தென் 30 கேட்டகரி வந்து லோக்கலி எங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொள்ளலாம் ரைட். பாடி வாஷ் செய்யலாம், ஃபேஸ் வாஷ் செய்யலாம், சவாஜல் செய்யலாம், பாடி லோஷன், ஃபேஸ் க்ரீம், டோனர், ஸ்க்ரப், ஃபேஷியல் பேக், ஆன்டி ஏஜிங், அப்படி நியாயமான ப்ராடக்ட்ஸ் ரைட் செஞ்சு கொண்டே இது பண்ணலாம். நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஸ்கின் கேரில் மட்டும் ரைட். குளோபலி நாங்கள் பார்த்தோம்னா முதலாவதாக கூட காஸ்மெட்டிக் செயலாகிறது வந்து இந்த ஸ்கின் கேரில் ரைட். ரெண்டாவது வந்து ஆகக்கூட இருக்குது ஹேர் கேரில், அடுத்தது மேக்கப் வெரைட்டி, அடுத்தது பெர்ஃப்யூமரிஸ் ரைட். அப்படி ஸ்கின் கேரில் தான் குளோபலி வந்து அந்த ஷேர் கூட ரைட். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற நேரம் என்னத்தில் ஸ்டார்ட் பண்ணணும், அதை எங்களோட மார்க்கெட் எப்படி நாங்கள் இது பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி டீட்டெயில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இப்போ டேட்டாஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்கிறதால ஈஸியாக எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். இந்த மார்க்கெட் ரிசர்ச் வந்து ஆக முக்கியம். அது இப்போ இன்டர்நெட்லேயே எங்களுக்கு பெரும்பாலான டேட்டாஸ் இருக்கிறதால எங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொண்டு அதை எங்களுடைய அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகலாம் ரைட். இப்போ நான் பார்ப்போம் காஸ்மெட்டிக்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தா காஸ்மெட்டிக்கை பார்த்தாலும் அது என்னென்னு தெரியாமல் டிஃபினிஷன் தெரியாமல் எங்களுக்கு அங்கெல்லாம் போகலாம். அதை நான் பேசிக்லேருந்து போகணும். நான் ரஃப்லி ஐடியா ஒன்று தரேன் காஸ்மெட்டிக் என்றால் என்னன்னு சொல்லி ரைட். காஸ்மெட்டிக்கு டெஃபினிஷன் வந்து பொதுவாக பார்த்தோம்னா எனி ஐட்டம்ஸ் ரைட். ஏதாவது ஒன்று நாங்கள் அதாவது கிளீனிங் பேப்பர்ஸுக்காக, இல்லாட்டி எங்களோட பியூட்டிஃபிகேஷன் பேப்பர்ஸுக்காக, இல்லாட்டி எங்களோட அட்ராக்டிவ்னஸை கூட்டுறதுக்காக, இல்லாட்டி எங்களோட அப்பியரன்ஸை கொஞ்சம் ஒல்ட்ட பண்ணுறோம், ஏதாவது ஒரு ரீசனுக்காக நாங்கள் ரப் பண்ணுறது, பப் பண்ணுறது, ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது, ஸ்பியா பண்ணுறது, இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதாவது ஸ்கின்ல வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அதுக்கு பாய்க்கிறது தான் நாங்கள் காஸ்மெட்டிக் என்று சொல்கிறது. அடுத்து காஸ்மசூட்டிக்கல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் கிளைம் டு ஹேவ் அ மெடிக்கல் ஓர் ட்ரக் லைக் பெனிஃபிட்ஸ் ரைட். அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு தான் நாங்கள் சொல்கிறது காஸ்மசூட்டிக்கல்ஸ் அண்டு காஸ்மசூட்டிக்கல், அதாவது ஃபார்மசூட்டிக்கல் பிளஸ் காஸ்மெட்டிக் ரெண்டும் இதுவும் வந்தால் தான் நாங்கள் காஸ்மெட்டிக் சூட்டிக்கல் சொல்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் ஷம்பு எடுத்தோம்னா ஷம்பு நாங்கள் நார்மலாக ஷம்புன்னு நாங்கள் லேபிள் பண்ணோம்னா அது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டத்துக்கு கீழே தான் வரும். அதே நேரம் ஆன்டிடென்ட்ரஃப் ஷம்புன்னு ஏதாவது மெடிசினல் வெல்யூ ஒன்று நாங்கள் போட்டு நாங்கள் லேபிள் பண்ணோம்னா அது வந்து ட்ரக்கு கீழே வந்துடும் ரைட். அப்போ நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கொள்ள எங்கள்ட்ட லேபிளிங் பண்ணக்கொள்ள நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் அவேராக இருக்கணும். அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்மசூட்டிக்கல்ஸில் வந்து மெயினாக இப்போ மாடர்ன் இதில் பார்த்தோம்னா சன்ஸ்கிரீன்ஸ் இருக்குது, ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, ஸ்கின் டோனஸ் இருக்குது, மாய்ஸ்சரைசர்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட், ஹைட்ராக்சியாசிட், ரெட்டினாய்ட்ஸ், இப்படி மெயின் கிளாசிஃபிகேஷன் இருக்குது காஸ்மசூட்டிக்கலில் மாடர்னில். ஆயுர்வேதில் பார்த்தோம்னா நாங்கள் ஆயுர்வேதில் பொதுவாக காஸ்மசூட்டிக்ஸ்ன்னு சொல்லி அப்படி ஒரு இதுகளும் டிஃபைன் பண்ணி கிளாசிஃபை பண்ணி தரல. பட் ஸ்கின் டிசீசஸுக்குரிய
ஸ்பெசிஃபிகேஷனும் அதுக்குரிய மெடிசின்ஸும் அவங்க அழகாக கிளியராக எங்கள்ட்ட பழைய டெக்ஸ்டில் அழகாக சொல்லி தந்துருக்குறாங்க. அப்போ அதுகளை வச்சு எங்களுக்கு நியாயமான அளவு அந்த டெக்ஸ்ட் புக்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து எங்களுக்கு நியாயமான ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக்ஸ் எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். ரைட், உதாரணத்துக்கு சொல்ல போனால் கண்டுப்னேன்னு சொல்கிறது அந்த இதில் கிளாசிஃபிகேஷனில் வர்றது, இச்சிங் அதில் கியூர் பண்ணுறதுக்குரியது. அடுத்து குஷ்டாங்கன்னு சொல்கிறது அந்த சொரி அந்த மாதிரி அந்த டிஸ்ஃபிகரேஷன் ஸ்கின்ல என்ன சரி லீஷன்ஸ் ஏதாவது வந்தால் அதை இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறது. அடுத்து வர்ணய வர்ணயன்னு சொல்கிறது வந்து எங்களோட ஸ்கின்ல வந்து க்ளோயிங் த காம்ப்ளெக்ஷன் எங்களோட கம்ப்ளெக்ஷனை கொஞ்சம் மெருகூற்றுன்னு சொல்லலாம். ரைட், என் ஆயுர்வேதிக்கில் வந்து ஒயிட்னிங் என்று சொல்கிறது இல்லை. ஒயிட்னிங் என்று சொல்கிறது அப்படி அது வந்து உண்மையாக பொய்யா. அப்போ இந்த ஒயிட்னிங்ன்றது வந்து ஆயுர்வேதிக் கான்செப்ட் படி அந்த ஒயிட்னிங்ன்றது சொல்கிறது நாங்கள் நரிஷ் பண்ணக்கொள்ள எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த க்ளோனஸ் வரும். அப்போ நாங்கள் ஸ்கின்னை நரிஷ் பண்ணக்கூடிய மாதிரி நேச்சுரலான ஹேர்பல்ஸ் எப்படி பாவிச்சு என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி இது பண்ணுவோம். அடுத்தது உதர்த்த பிரசமனன்னு சொல்கிறது ஆன்டி ரேஷஸ், அதாவது ஸ்கின் அதுவும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட குஷ்டாங்க மாதிரி தான் வர்றது, ரேஷஸ் இல்லாமல் அந்த இது பண்ணுறதுக்கு என்ன மாதிரின்னு சொல்கிறது. அடுத்தது சோத்தஹாரன்றது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ரைட், பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இதுகள் கண்டிஷனில் எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹேப்ஸ் என்னென்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க, அதில் டீட்டெயிலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து கேஷியன்னு சொல்கிறது ஹேர் வந்து எப்படி கேப் பண்ணுறேன்னு சொல்லி தான் அது. அடுத்து கிரிபிங்னு சொல்லி இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, அது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இதுகளை எப்படி ரெடியூஷன் பண்ணுறதுன்னு சொல்லி எங்களோட ஹேர்ப்ஸை யூஸ் பண்ணின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி அழகாக டெக்ஸ்டில் கிளியராக தந்துருக்குறாங்க ஆயுர்வேத இதுகளில். அப்போ அந்த ரெஃபரன்ஸோடு நாங்கள் ப்ரொடக்ட்ஸை செய்கிற நேரம் எங்களுக்கு ஈஸியாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் அதுகளில் எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். ரைட், அடுத்தது நீங்கள் இப்போ கொஸ்மெட்டிக் மார்க்கெட்டுக்கு வாரீங்கன்னா உங்களுக்கு இந்தந்த ஐட்டங்களை பற்றின தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், அதில் முதலாவது வந்து ஹீரோ இன்க்ரீடியன்ட்ஸ். ரைட், ஹீரோ இங்கிலீஷ் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்தது வந்து கேரியர் ஆயில்ஸ், அடுத்தது எசென்ஷியல் ஆயில்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஹியூமெக்டன்ஸ், சேஃபெக்டன்ஸ், ஹைட்ரேட்டிங் சப்டன்சஸ், எமோலியன்ஸ், நேச்சுரல் கலரிங் ஏஜென்ட்ஸ், இப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. மெயின் ஐட்டங்கள் நாங்கள் காஸ்மெட்டிக்ஸில் பாவிக்கிற ஐட்டங்கள். இந்த ஒவ்வொன்றை பற்றினதும் எங்களுக்கு தெளிவான கிளியரான ஐடியாவும் இதுகளும் வேணும். உதாரணத்துக்கு நாங்கள் சேஃபெக்டன்ஸ் என்னத்துக்கு பாவிக்கிறோம், ரைட், என்னென்ன சேஃபெக்டன்ஸ் இருக்குது, அதோட டைப்ஸ் என்ன, ரைட், அதில் என்ன அளவில் நாங்கள் பாவிக்கலாம், அப்படியான ஒரு கிளியரான ஐடியாஸ் எங்களுக்கு வேணும். ரைட், அடுத்தது வந்து இப்போ ஹீரோ இன்க்ரீடியன்ஸை நாங்கள் பார்த்தோம்னா நீங்கள் பாவிக்கிற காஸ்மெட்டிக்ஸில் பார்த்துருப்பீங்க. ரைட், உதாரணத்துக்கு நாங்கள் ஃபேஸ் வாஷ் ஒன்று எடுத்தோம்னா அதில் டிஃபைன் பண்ணியிருக்கும் கரெக்ட் ஃபேஸ் வாஷ், இல்லாட்டி கியூக்யூம்பர் ஃபேஸ் வாஷ், ரைட், இல்லாட்டி அலோ ஃபேஸ் வாஷ், இப்படி ஏதாவது ஒன்று அவங்க டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ரைட், அப்போ அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது ஹீரோ இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லி. அப்போ நீங்கள் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு வர முன்னாலே வரக்குள்ளே நீங்கள் கிளியரான ஐடியா இருக்கணும், எந்த ப்ரொடக்டை எந்த இன்க்ரீடியன் எந்த ரோ மெட்டீரியலை நான் வந்து ஹீரோ இன்க்ரீடியண்ட்டாக செலக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி. ரைட், அதில் கிளியர் ஐடியா இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருக்கலாம், சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ரைட், அது இல்லாமல் நாங்கள் அந்த ஹீரோ இன்க்ரீடியண்ட்டை வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணி போகலாட்டி இதில் வந்து சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ரைட், ஏன்னா அது ப்ரோட் மார்க்கெட், நிறைய பேர் இருக்கிறாங்க, அதே நேரம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஈஸியாக போனாலும் நாங்கள் டார்கெட் பண்ணி கொஞ்சம் சைன் பண்ணணுமெண்டா அந்த ஹீரோ இன்க்ரீடியன்ட் அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து எங்களுக்கு ஆக முக்கியம் எங்களோட பிஸ்னஸுக்கு. ரைட், அடுத்து இப்போ ப்ரிசர்வேட்டிவ்னா பார்த்தீங்கன்னா நாலேஜும் வேணும். இப்போ நேச்சுரலாக நாங்கள் என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் நாங்கள் யூஸ் பண்ணுறது, ரைட், என்னென்னத்த நாங்கள் பாவிக்கக்கூடாது காஸ்மெட்டிக்ஸில். ரைட், அப்போ ஸ்ரீலங்காவில் வந்து நார்மலாக ஜென்ரலாக நாங்கள் பார்த்தோம்னா நார்மல் ஹேண்ட்மேட் இதுகளில் வந்து பாவிக்கக்கூடிய சரியான ப்ரிசர்வேட்டிவ் அவங்க பாவிக்கிறதில்ல. நார்மலாக ஃபினக்ஸி, எத்தனால், பொட்டாசியம் சோபேட் அந்த மாதிரி நார்மல் ஃபுட் கிரேட் இதுகள் தான் இவங்க பொதுவாக பாவிக்கிறதுகள். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா அது இல்லாமல் சரியான ஒழுங்கான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எடுத்து, இப்போ ஜேமா பென் அண்ட் இருக்குது, ரைட், ஒப்டிஃபன் அண்ட் இருக்குது, மற்ற ஜேமல் ப்ளஸ் அண்ட் இருக்குது, இப்படி இப்படி நியாயமான இதுகள். இது வந்து நேச்சுரல் இதுகள், ஒப்டிஃபன்ங்கிற சொல்கிறது 100% நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் உண்டு. ஜேமல் ப்ளஸ்ன்னு சொல்லி இருக்கு, அதுவும் நல்ல ப்ரிசர்வேட்டிவ், எங்களோட காஸ்மெட்டிக்ஸ் இதில் நாங்கள் பாவிக்கலாம். அதில் நாங்கள் இது ப்ரிசர்வேட்டிவ் நாங்கள் 1% குறைய அமௌண்ட் தான் நாங்கள் பாவிக்கிறோம். படியால் எங்களுக்கு இம்போர்ட் பண்ணி எங்களோட மற்ற ப்ரொடக்ட்ஸோட லோக்கலி அவைலபிள் உள்ள ப்ரொடக்ட்ஸோட எங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து எங்களோட ப்ரொடக்டை ஃபைனல் இந்த நல்லா செஞ்சு கொள்ளலாம். ரைட், என்ன நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னா தான் நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ் போடணும். அப்படி இல்லாமல் ஹேண்ட்மேட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இல்லாட்டி சின்ன ஸ்கேலில் இது பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் எங்களுக்கு இதில் தேவைப்படாது. நாங்கள் நேச்சுரலியாக பேக்கிங் மெத்தட்லேயும் மற்றது
ரோ மெட்டீரியலை நாங்கள் கிளீன் பண்ணுற ப்ரொசஸ்லையுமே நாங்கள் நேச்சுரலியான சரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸை எடுத்துருவோம், ரைட். அடுத்து உதாரணத்துக்கு கொண்டு பார்ப்போம், ஃபேஸ் பேக் பண்ணுறது, ரைட். நாங்கள் இதுகள் பார்த்தோம், ஃபேஸ் பேக் கொண்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி நேச்சுரலாக நாங்கள் பார்த்தோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா முல்தானி மீடியம் சந்தன், ரைட். அப்போ இதில் வந்து ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து நாங்கள் பார்த்தோம்னா, ஹீரோ இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறது வந்து முல்தானி மீடியம் சந்தனம், ரைட். சந்தன் அதைத்தான் அவங்க ஹீரோ இன்க்ரீடியண்ட்டாக அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, ரைட். பொதுவாக நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா நேச்சுரல் நாங்கள் செய்ய போனால் பாசிப்பயர், அதாவது கிரீன் மூங் பீன், அந்த பவுடர் வந்து 90 கிராம், ரைஸ் ஃப்ளார். ரைஸ் ஃப்ளார் வந்து நாங்கள் எல்லா ரைஸும் எடுக்கலாது, கொஸ்மெட்டிக்ஸுக்கு எடுக்கிறதுக்குன்னு சொல்ல சில ரைஸ் டைப்ஸ் இருக்குது, அதுகளை மட்டும்தான் நாங்கள் இதில் எடுக்கிறது. அடுத்தது திரிப்பலா பவுடர், திரிப்பலா பவுடர்ங்கிறத சொல்ல அரளுபூலு நெல்லி, அதாவது நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இது மூணும் சேர்ந்தது தான் திரிப்பலான்னு சொல்கிறது. அது நாங்கள் இன்டர்னலியும் எடுக்கிறோம். திரிப்பலா ஆயுர்வேதில் முக்கியமான மெடிசின் உண்டு, கஷாயம் இருக்குது, குவாத்து இருக்குது, டேப்லெட் இருக்குது, பவுடர் இருக்குது, இப்படி நிறைய ஃபார்மேட்டில் இந்த திரிப்பலா இருக்குது, ரைட். இது நான் ஜென்ரலாக சொல்கிறது வந்து இந்த பவுடர் வந்து கிட்டத்தட்ட 15 கிராம். அடுத்தது முல்தானி மீட்டி, அடுத்தது சந்தன், அடுத்தது எசன்சியல் ஆயில் வந்து நாங்கள் பாய்க்கிறது வந்து அதோட வாசத்துக்கு, ரைட். அதோட வாசனை இதாக தான் என்ஹான்ஸ் பண்ணுறது நாங்கள் எசன்சியல் ஆயில்ன்னு பாய்ப்போம். இன்னும் இருக்குது ஃப்ரெக்ரன்ஸ் ஆயிலண்டும் இருக்குது, ரைட். பொதுவாக நாங்கள் ஃப்ரெக்ரன்ஸ் ஆயில் வந்து நேச்சுரல் இதுகளெலாம் பாய்க்கிறது இல்லை, எசன்சியல் ஆயில தான் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறது, ரைட். இதில் நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா ஆன்சர் பண்ணும். ரீசன் வந்து இதில் பொதுவாக ரைஸ் ஃப்ளோர் இருக்குது, ரைஸ் ஃப்ளோர் வந்து நல்ல நரிஷ்மெண்ட், அதாவது கிரீன் முங்தாலும் அதே மாதிரி தான். அதே நேரம் திரிப்பலா பவுடரில் அவங்களுக்கு விட்டமின் சி இருக்குது நேச்சுரலி, ஆன்டி ஆக்சிடெண்ட் இது பண்ணும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருக்கும், ஆன்டி பாக்டீரியா, அப்படி நிறைய ப்ராப்பர்டிஸ் இருக்குது இந்த திரிப்பலா பவுடருக்கு, அப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஃபேஸ் பேக்கில், ரைட். இதுகள் எப்படி டீட்டெயிலாக இதுகள் செய்கிறது, மிக்சிங் என்ன மாதிரி செய்கிறது, எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணுறதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி மற்றதுகளையும் நீங்கள் ஃபேஸ் பேக்கில் நான் பேசிக்காக தெரிஞ்சு கொண்டீங்கன்னா அதில் நீங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் இதுகள் செஞ்சு கொண்டு போகலாம், ரைட். அடுத்தது வந்து இப்போ எங்களோட ஆயுர்வேதில் நாங்கள் எடுத்தோம்னா மெயின் நாங்கள் ஆயுர்வேத கன்செப்ட் படி வாத பித்த கபங்கிறது, ரைட். அது சின்ன லைட்டாக உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போகிறேன். அதுபடி தான் எங்களோட கொஸ்மெட்டிக் ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் வாரது, ரைட். அந்த ஃபண்டமெண்டலை ஆயுர்வேதிக் ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி, அதாவது வாத்தைங்கிறது வந்து இந்த ஏஆர், ரைட், இல்லாட்டி ஸ்பேஸுக்கு நாங்கள் ஆயுர்வேதில் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனால் சைக்காலஜியோட ரிலேட்டட் பண்ணி சொன்னால் அவங்களை ஈஸியாக விளங்கும்ன்றதுக்காக நான் சைக்காலஜியோட ரிலேட்டட் பண்ணி சொல்கிறேன். இப்போ வாத்த பிரபூர்த்தி, அதாவது வாத்த டெம்பரமெண்ட் உள்ள ஆக்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ரைட். அதாவது ஒரு இடத்துல இருந்து படிக்க மாட்டாங்க, ஒரு வேலையை ஒரு இடத்துலேருந்து செய்ய மாட்டாங்க, ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக முடிக்க மாட்டாங்க, அப்படி நிறைய இதுகள் இஷ்யூஸ் அவங்களை நேச்சுரலி அப்படியான இதுகள் இருக்குது, ரைட். நான் பித்தையை பார்த்தோம்னா பித்தை வந்து பித்தம்னு சொல்கிற தமிழில் பித்த டெம்பரமெண்ட் ஆக்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நல்லா கோவம் போகும், மூல சூடுக்காரன்னு சொல்லுவாங்க, ரைட். அடுத்தாக்கள் ஒரே நோண்டி கொண்டு பிச்சு கொண்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் பித்தம்னு சொல்கிற இதுகள். அடுத்தது வந்து கப்பைன்னு சொல்கிறது வந்து ஃப்ளக்மெட்டிக் டெம்பரமெண்ட், அதாவது இருந்தால் அந்த இடத்துலேயே இருப்பாங்க, ஒரு வேலையை ஈஸியாக செய்ய மாட்டாங்க, பயணம் போகணுமெண்டா அந்த டைமுக்கு ரெடி ஆக மாட்டாங்க, ரைட்டு நல்லா தூங்குவாங்க, பகல்லையும் தூங்குவாங்க, நைட்டுக்கும் தூங்குவாங்க, அப்படி இதானாக்கள் டெம்பரமெண்ட் படி இருக்குது, அதாவது வாத்த பித்த கப்பைன்னு சொல்லி இதுகள் இருக்குது ஆயுர்வேதியில். அப்போ அவங்களோட அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் டைப்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகும், கப்பையோட ஸ்கின் வந்து ஒயிலியாக இருக்கும், ரைட்டு, வாத்தோட ஸ்கின் வந்து ட்ரையாகவும் ஏதானே அப்போ அது ட்ரையாக இது பண்ணி கொண்டு இருக்கும், ரைட். பித்தை வந்து அது ஃபேராக இது பண்ணுற மாதிரி ஃபேராக இருக்கும்னு இருக்கும். அப்போ நாங்கள் அந்த டெக்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அவங்களுக்கு கைடன்ஸ் வழங்குவோம், அதால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒன்று செலவு குறைய மற்றது குவிக் ஆன்சர், ரைட். அதே நேரம் சேம் ஃபேஸ் பேக்கையும் நாங்கள் இப்போ ஜென்ரலி பார்த்தோம்னா வெஹிக்கலை நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம், சேம் இன்க்ரீடியன்ட் தான், சேம் ஹீரோ இன்க்ரீடியன்ட் தான், பட் வாத்தைக்கு நாங்கள் வேறு வெஹிக்கலை யூஸ் பண்ணுவோம், கப்பைக்கு வேறு யூஸ்களை யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நாம் இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இதே பேஸ்ட்டை வந்து கோகனட் ஆயிலோட அப்ளை பண்ண சொல்கிறோம், இல்லாட்டி அலோ ஜெல்லோட அப்ளை பண்ண சொல்கிறோம், இல்லாட்டி நோமன் ஆயில் இல்லாட்டி ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து நாங்கள் அதே சாமானை அதே ஃபேஸ் பேக்கை வந்து நாங்கள் ரோஸ் வாட்டரோட இல்லாட்டி ஹனியோட அப்ளை பண்ண சொல்கிறது. இப்படியான சில சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது, இதில் தெரிஞ்சு கொண்டிங்கன்னா அவங்களுக்கு நியாயமான பெனிஃபிட்டுக்கு போகலாம். அடுத்தது இந்த அலோ இது, ரைட். இதில் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க, யாராவது சொல்லலுமா இந்த அலோ ஜெல்ட ப்ரைஸ்?
ஓகே 1900 300 400 4000 ரைட் ஓகே ரைட் 900 இந்த அலோஜெல் பிரைஸ் வந்து நீங்க பார்க்கலாம் 4000 rupees ரைட் ஏன் இது 4000 நாங்க நார்மலா வீட்டுல எடுத்து பாவிச்சோம்னா வீட்டுல ரோவா எடுத்து பாவிச்சோம்னா எங்களுக்கு 4000 இந்த ஜெல்ல விற்கலாது ரைட் அப்போ 4000க்கு நாங்க ஒரு ஜெல் நாங்க பாக்குறேன்னா அதுக்கு ஏன் அது 4000 நாங்க விற்கிறாங்க என்ன ரீசன் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நியாயமான இன்கிரீடியன்ஸ் இல்ல இருக்கு நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் அதெல்லாம் நியாயமான மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்மாட்டுக்கு தான் இது பண்ணிக்கிறாங்க அதனாலதான் அந்த விலை வருது இப்ப நாங்க செஞ்சா அந்த விலைக்கு விற்கலாமா இல்லாதா நாங்க இப்ப நாங்க இப்படி ஒண்ணு செய்யறேன்னா எப்படி செய்யறது நாங்க ரைட் எப்படி நாங்க அந்த மிக்சர் அமைச்சு கொள்றது என்னென்ன சேர்க்கணும் என்னென்ன சேர்க்க கூடாது ஸ்ரீலங்கால வந்து நார்மலா அலோஜல் நியாயமா பெட்டாலையும் இருக்கு நியாயமான மார்க்கெட்லயும் இருக்கு அது வந்து நார்மலா ரோ அலோஜல்ல எடுத்து அதோட சேர்த்து மற்ற வாட்டர் அந்த மாதிரி சில இதுகள் இன்க்ரீடியன்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் அது செய்யறாங்க நேச்சுரலி வந்து இந்த மாதிரி கிரீம்ஸ் எல்லாம் நாங்க அப்படி செய்யறல்ல ரோ அலோஜல் எடுத்து செய்யறல்ல அலோ எக்ஸ்ட்ராக்ட் பவுடர்ஸ் சொல்லியிருக்கு அது ஒவ்வொரு கன்சிஸ்டன்சி ஒரு கன்சன்ட்ரேஷன்ல இருக்கு அது 200x 50x 100x அப்படி டிஃப்ரெண்ட் கன்சன்ட்ரேஷன்ல இருக்கு இப்போ ஒவ்வொரு கன்சன்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரைஸும் இதுகளும் மாறும் ரைட் இப்போ நாங்கள் அந்த பவுடர்ஸ் எடுத்து தான் நாங்கள் ஜெல் செய்வோம் ரைட் அந்த பவுடரை நாங்கள் ஜெல் ஆகுறதுக்கு வேற ஜெல் ஃபார்மிங் ஏஜென்ட் இருக்கு அதுகளை நாங்கள் ஆட் பண்ணி நேச்சுரல் இதுகள் அப்போ அப்படித்தான் நாங்கள் ஜெல் செய்கிறது அப்போ எங்களுக்கு கன நாளைக்கு வச்சுக்கொள்ளலாம் பழுதா போகாது நார்மலாக நீங்கள் அலோ எடுத்து ஜெல் எடுத்து ரோவில் வீட்டில் உள்ள ஒரு அலோ மரம் மண்டை வெட்டி இது பண்ணி ஜெல்லை வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 week 10 days மாதிரி தான் எங்களுக்கு பாவிக்கலாம் அதுக்கப்புறம் அது வாசம் வித்தியாசப்படும் கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்படியான சேஞ்சஸ் வரும் ரைட் அப்போ இதுகளை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் ஐடியா கிளியர் இதுகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் இந்த கொஸ்மெட்டிக் கேபிள் வாரேண்டாலும் அப்போ இதில் வந்து ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து அலோ ரைட் அதை எப்படி அவங்க ஹைலைட் பண்ணிக்கிறாங்க அதுகளெல்லாம் அந்த நுணுக்கங்கள் தான் மத்தாக்களை விட அவங்கள அப்லிஃப்ட் பண்ணும் அடுத்த நான் க்ரீம் ஒன்று செய்கிறது என்னமான்னு சொல்லி ஒரு ரஃபாக பார்த்துட்டு போவோம் ரைட் இப்போ க்ரீம் வந்து நாங்கள் நார்மலாக செய்கிற நேரம் ஆயுர்வேதிக்கில் வந்து அதாவது 100% நேச்சுரலாக நாங்கள் செய்கிற நேரம் பட்டர்ஸும் ஒயிலும் எடுப்போம் ரைட் அதே நேரம் வாட்டர் கண்டென்ட் வந்து நாங்கள் ஆயுர்வேதில் எடுக்கிற நேரம் கஷாயம் எடுப்போம் இப்போ வெனிவல் என்ன சொல்கிறது மரமஞ்சள் மஞ்சக்கட்டைன்னு சொல்லுவோம் அதில் கஷாயம் இல்லாட்டி சன்னல்வுட் அவிச்ச அந்த கஷாயம் அதுகள் இல்லாட்டி அப்படியே ஆயுர்வேதில் இந்த திரிப்பலா கஷாயம் அப்படி நிறைய கஷாயங்கள் இருக்குது அந்த கஷாயங்களை வச்சு தான் நாங்கள் எங்களோட ஆயுர்வேதிக் க்ரீம்ஸை வந்து ஹைலைட் பண்ணி க்ரீம் ஃபார்மெட்டுக்கு எடுக்கிறது கஷாயம் பண்ணுறது சிலது நாங்கள் டிரெக்டாகவே பவுடர் செட் பண்ணுற சான்ஸ் சந்தர்ப்பங்களும் இருக்குது ரைட் இப்போ நாங்கள் இதில் ரேஷியோ ஒன்று இருக்குது க்ரீம் செய்கிறதுக்குரிய ஃபார்முலா கிட்டத்தட்ட 7:8 ஃபார்முலா இருக்குது க்ரீம் செய்கிறதுக்குரிய மெயின் பேசிக் ஃபார்முலா கண்டென்ட்ஸ் அந்த இது ஒன்று நாங்கள் பார்ப்போம் இப்போ ஷியா பட்டர்னு சொல்றது இப்போ நான் பட்டர்ஸ் இருக்குது கொஸ்மெட்டிக் பட்டர்ஸ் இப்போ நான் அங்கர் பட்டர்லாம் சாப்பிட எடுக்கிற மாதிரி தோலுக்கு அப்ளை பண்ணேன் ஷியா பட்டர் இருக்குது அதாவது நாங்கள் இப்போ அங்கர் பட்டர்லாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறது அதே மாதிரி ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லி சில பட்டர்ஸ் இருக்குது ரைட் ஷியா பட்டர் கொக்கோ பட்டர் கொக்கோவா பட்டர் குக்கும் பட்டர் மேங்கோ பட்டர் இப்படி நியாயமான பட்டர்ஸ் இருக்குது ரைட் அதே நேரம் வெக்ஸ் இருக்குது வெக்ஸ் நாங்கள் அந்த க்ரீமி ஃபார்மெட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஆயில் இருக்குது ரைட் ஆயிலும் நிறைய ஆயில் இருக்குது ஸ்கின் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரியான ஆயில்கள் எங்களுக்கு இது பண்ணி கொள்ளலாம் ரைட் ஓகே அடுத்தது வந்து வெனிவல் பவுடர் இருக்குது சனல்வுட் பவுடர் இருக்குது டிஸ்டில் வாட்டர் இருக்குது ரைட் அப்போ தண்ணியும் ஆயிலும் கலக்குமா கலக்காது அப்போ நாங்கள் அதுக்கு நாங்கள் எமல்சிஃபைங் என்று சொல்லுவோம் நல்ல எமல்சிஃபையர் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் யாராவது ஆயிலும் இருக்கணும் தண்ணியும் இருக்கணும் நாங்கள் டெய்லி பாய்க்கிறது உண்டு என்னவா இருக்கும் நாங்கள் டெய்லி பாய்க்கிறதுல எண்ணத்தில் ஆயிலும் இருக்குது தண்ணியும் இருக்குது கேள்வி ஒன்று கேட்டுக்கிறாங்க வேற கேன் பை ப்ரொடக்ட்ஸ்ன்னு சொல்லி நான் லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன ப்ரொடக்ட்ஸ் எங்கெங்க வாங்கலாம்னு சொல்லி ரைட் ஓகே நாங்கள் அந்த டெய்லி பாய்க்கிற நல்ல எமல்சிஃபைசர் உண்டு தான் மில்க் ரைட் மில்கை பார்த்தீங்கன்னா அதில் ஃபெட்டும் இருக்குது வாட்டரும் இருக்குது ரெண்டு கண்டென்ட்ஸும் இருக்குது ரைட் கோகோனட் மில்காக இருக்கலாம் மற்றது கவுஸ் மில்காக இருக்கலாம் இந்த மில்கில் ரெண்டு கண்டென்ட்ஸும் இருக்குது ரைட் இப்போ இன்னொரு க்ரீம் வந்து பார்ப்போம் இப்போ ரோசிப் க்ரீம் நாங்கள் செய்கிறதா இருந்தால் அது மெத்தடாலஜி எங்களுக்காக முக்கியம் ரைட்
ஒயில் ஃபேஸ், ஒயில் ஃபேஸ் இருக்கு நாங்கள் செய்கிற நேரம். வாட்டர் ஃபேஸ் அதாவது ஒயிலில் கரையக்கூடியதெல்லாம் ஒரு இதுக்கு எடுத்துக்குவோம், வாட்டரில் கரையக்கூடியதெல்லாம் ஒரு இதுக்கு எடுப்போம். ரைட், ரெண்டு இதையும் எடுத்து ரெண்டையும் நாங்கள் ஹீட் பண்ணி சேம் டெம்பரேச்சரில் வச்சு தான் ரெண்டையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் அந்த கெமிஸ்ட்ரி சரியாக வேக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டையும் அந்த ஹீட்டில் வச்சு மற்ற இன்க்ரீடியன்ஸ்களை ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எசன்ஷியல் ஆயில் வாசங்களை வந்து நாங்கள் ஹீட்டோடு ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணோம்னா அது எவப்ரேட் ஆகி போயிடும், அதுக்கப்புறம் அந்த வாசம் அதில் இருக்காது. அப்போ நாங்கள் அதை ஆற விட்டு அந்த கூலிங் ஃபேஸ்ன்னு சொல்கிறது அந்த டைமில் நாங்கள் ஆட் பண்ண வேண்டிய சில இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த வாசன இதுகளை எல்லாம் நாங்கள் அந்த டைமில் தான் ஆட் பண்ணுறது. ரைட், அந்த மெத்தட் ஆஃப் இதை வந்து கொஞ்சம் ஆக முக்கியம். க்ரீம் செய்கிற நேரம் ரைட், எந்த ஒயிலையும் வாட்டரையும் நாங்கள் கலக்கிற நேரம் கவனமாக கலக்கணும், அப்போ தான் சரியாக அது மிக்ஸ் ஆகும். ரைட், அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஹேர் கேர் ப்ரொடக்ட்ஸ். ஹேர் கேர் ப்ரொடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நியாயமான ப்ரொடக்ட்ஸ் இருக்குது, ஸ்பெஷலாக ஹேர் ஆயில்ஸ். ரைட், நிறைய ஹேர் ஆயில்ஸ் இருக்குது. ரைட், ஹேர் பேக்ஸ் இருக்குது, ஹேர்பல் ஷாம்பூ இருக்குது, கண்டிஷனர், இப்படி நியாயமான ஹேர் கேர் ப்ரொடக்ட்ஸ் இருக்குது. ரைட், இதுவும் நாங்கள் ஸ்கின்ன மாதிரி ஆயுர்வேதையில் வாத்த பித்த காப்ப மூணையும் இது பண்ணித்தான் நாங்கள் ஹேரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸும் அதுக்குரிய இன்க்ரீடியன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வாத்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரையாக இருக்கும். ரைட், அப்போ அவங்களுக்கு நாங்கள் எப்படி இந்த இது பண்ணணும்? ரைட் ரைட், அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்டா, ட்ரையாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த வாத்த அந்த யாரினஸ் அவங்க நேச்சுரலி கூடன்றபடியால் ஈஸியாக பிரிட்டில் அதை உடைய பார்க்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்கள கேர் பண்ணிக்கொள்ளணும் அவங்களோட ஹேரை. அப்படி ஹேர்லையும் வந்து நாங்கள் ஆயுர்வேதிக்கில் வாத்த பித்த கப்பன்னு பிரித்து தான் நாங்கள் அதை கேர் பண்ணுறது. பித்த ஹேரும் அது அந்த ஹெட் வந்து அவங்கள்ட பொதுவாக ஹீட்டாக இருக்கிறதால முடி கொட்டுற அப்படி ஞாபகம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரைட், இவங்களுக்கு பொதுவாக தடுமல் வந்தாலும் அந்த ட்ரை தடுமல் பீனஸம் மாதிரி தான் இவங்களுக்கு கூட வர சான்சஸ் கூட. ரைட், அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஹேர் ஆயில், அதுக்கேற்ற மாதிரி தான் இதுகள் நாங்கள் அந்த அன்னியன் ஆயில் அதுகள் தான் நாங்கள் பொதுவாக இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. அடுத்தது கப்ப உள்ளாக்கள். அவங்களோட பொதுவாக இந்த தலையில் பொதுவாக சளி இருக்கு, ஒரே தலை இருக்குன்னு மாதிரி சொல்வாக்கள் தான் இந்த கப்ப ஆக்கள். ரைட், அவங்களுக்கு வந்து டென்ட்ரஃப் பிரச்சனை இருக்கும். எந்த ஹேரில் ஆயில் இருக்கிறதால டென்ட்ரஃப் இஷ்யூ ஒன்று இருக்கும். அப்போ அதுகளுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அவங்களோட கேர் பண்ணுவோம். ரைட், அப்போ எங்களோட ஃபார்முலாஸ் இதுகள் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி. ரைட் ரைட், அடுத்தது மொடர்னில் நாங்கள் பார்த்தோம்னா பிஹெச் ஃபேக்டர். ரைட், மொடர்னில் நீங்கள் ஷம்பு அதுகள் எல்லாம் பிஹெச் ஃபேக்டர் தான் மெயினாக அவங்க பார்க்குறது. ரைட், இப்போ நாங்கள் ஆயுர்வேதில் பிரகிருதி பார்க்குற மாதிரி எங்களோட இன்க்ரீடியன்ஸ்ட்டு பிஹெச்சும் ஆக முக்கியம். ரைட், நார்மலாக நாங்கள் ஹேர் எடுத்துக்கணும்னா ஹேர்ட பிஹெச் வந்து 5.5 to 3.67 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அப்போ நாங்கள் பிஹெச் ரேஞ்ச் கூடுன ஷம்பு இதுகளை இது பண்ணோம்னா இந்த பிஹெச் வந்து அந்த அமில காரம் மாற்றம் நடக்கிறதால ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். ரைட், அப்போ நாங்கள் எங்களோட பிஹெச்சை வந்து எவ்வளோ நார்மலாக இது பண்ணிக்கொள்ளலுமோ அவ்வளோக்கு எங்களோட குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ரைட், அப்போ நாங்கள் ஹேர்பலாக இது பண்ணுற நேரம் பிஹெச்சையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். ரைட், இது எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுக்கும் பொருந்துமா. ஹேர் கேரில் நாங்கள் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை பார்த்தோம்னா ஆயுர்வேதிக்கில் பொதுவாக இந்த ஐட்டங்கள் தான் மெயினாக பாவிக்கிறது நாங்கள். ரைட், அமலாக்கின்னு சொல்கிறது நெல்லிக்காய், மேத்தக்கின்றது வெந்தயம், பிரஹ்மி வல்லார, நிம்புக்காங்கிற லெமன், ஹிபிஸ்க செவ்வரத்தை வந்து நேச்சுரல் சேஃபெக்டன்ட்டு நல்ல ஐட்டம். அந்த சேஃபெக்டன் பொதுவாக அந்த வலுவலுப்பு தன்மையாக நினைக்கிறதெல்லாம் பொதுவாக சேஃபெக்டன்ஸ் வந்து நாங்கள் நேச்சுரல் இதுன்னு எடுத்துக்கொள்ளலாம் ரஃப்லி. ரைட், அலோவேரா இருக்குது, சோப் நட், இதுவும் சிக்காக்காயும் நாங்கள் சோப் போட் மெயினாக சிக்காக்காய் நாங்கள் ஷம்பு இதுகளுக்கு எடுக்கிறது. அடுத்து ரீத்தா பழம்ங்கிறது, ரைட், சோப் நட்டுன்னு சொல்கிறது, இதுவும் நாங்கள் மெயினாக ஆயுர்வேதிக் கேர் கேரில் நாங்கள் பாவிக்கிறது ஒன்று. ரைட், இதில் அந்த ஜெல் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும், அந்த உறவாரத்துக்குரிய இது இருக்கும், அந்த கிளீனிங் பேப்பர்ஸுக்கு நாங்கள் மெயினாக இது எடுக்கிறது. அடுத்து எக்லிப்ட் ஆல்பா வந்து அப்படிங்கிற கரசலாங்கண்ணி அந்த மாதிரி ஐட்டங்கள் ஹேர் நாங்கள் அந்த கருப்பு கலர் இதாகிறதுக்கு அந்த கருமையான இதுகள் இது பண்ணுறதுக்குரிய மாதிரி நாங்கள் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாகவும் அந்த குளிர்ம தன்மைக்காகவும் நாங்கள் அதுகளை சேர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி ஹேர்பல் ஷம்பு தான் நான் பார்த்து நாங்கள் நார்மலாக ஜென்ரலாக ஒன்று பார்த்துட்டு போவோம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. இதில் நாங்கள் பிரஹ்மி பவுடர் பவுடர் எல்லாம் பவுடர்ஸ் தான் எங்களோட இதுகள்லாம் இதுகள் பொதுவாக நாங்கள் ஹேர்பல் ரெண்டு இவ்வளோ நாளாக பாவிக்கிறது பவுடர்ஸ் தான். அப்போ மொடர்னில் வந்து நாங்கள் ஷம்புல ஃபார்மேஷனில் வந்து நாங்கள் பவுடர்ஸ் பாவிக்கிறது இல்லை.
ரைட். நாங்கள் டிரெக்டாக லிக்விட்ஸ் மட்டும்தான் பாவிப்போம். அப்போ இது வந்து ஜென்ரலாக நாங்கள் ட்ரெடிஷ்னலாக பாவிச்சு வந்த பவுடர்ஸ் ரைட். இதை வந்து இப்போ மாடர்னுக்கு நாங்கள் மாற்றி இருக்கிறோம் ரைட், மாடர்ன் ஃபார்மெட்டுக்கு. அப்போ மாடர்ன் ஃபார்மெட்டில் நாங்கள் ஹேர்பல் ஷாம்பு இது பண்ணலாம் ரைட். அடுத்து நான் மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் பார்த்தா போகிறோம் எங்களுக்கு அதை எப்படி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அதுக்குரிய ரெகுலேஷன்ஸை நாங்கள் கட்டாயம் பின்பற்றணும் ரைட். எங்களோட ப்ராடக்ட் நாங்கள் செஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு ரெண்டு இடங்களில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், மூணு இடம் இருக்குது. ஒன்று சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்தது நாங்கள் மெடிசினல் வெளியே வந்து என்ன சார் கொஸ்மெட்டிக்ஸ் சென்று வந்துட்டோம்டா அதுக்கு நாங்கள் கட்டாயம் என்எம்ஆர் ரைட், நேஷனல் மெடிசின் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. கொஸ்மெட்டிக்ஸ் அண்ட் வேர்டு நாங்கள் வந்துட்டோம்னா அது கட்டாயம் நாங்கள் என்எம்ஆர்ஐயில், அப்படி இல்லாட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதா ரைட், ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் எங்களோட ப்ரொடக்டை ரைட். அது கட்டாயம் அப்படி நாங்கள் கொஸ்மெட்டிக்ஸ் அண்ட் வேல்யூ இல்லாமல் நாங்கள் சிங்கிள் ட்ரக்ஸ் நாங்கள் பாவிக்கிறதா இருந்தால், உதாரணத்துக்கு நான் இப்போ கடலமா செஞ்சு கொடுக்க போகிறோம் ஃபேஸ் பேக்காக ரைட், நான் இப்போ அதில் கடலமா வந்து மட்டும்தான் நான் இது பண்ணலாம். அப்படி நான் வந்து கடலமா சொல்ற சிங்கிள் ட்ரக்ஸ் சிங்கிள் பவுடர்ஸ் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் நார்மலாக எங்களோட ஏஜி டிவிஷனல் செக்ரட்டரியேட்ல வந்து நாங்கள் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று எடுத்துக்கொண்டு அது தாரத்துக்கு அவங்க எங்களோட பிஹெச்ஐ எம்ஓஹெச்லேருந்து ரெக்கமெண்டேஷன் கடிதம் பண்ணி கேட்பாங்க, அவரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி போட்டு இது ஓகேன்னு சொல்லி இது பண்ண நேரம் எங்களுக்கு நார்மல் சிங்கிள் ட்ரக்ஸ் இதுகள் செஞ்சு கொண்டு போகலாம் ரைட். கொஸ்மெட்டிக்ஸுக்கு கீழே அதை இது பண்ண இயலாது, சிங்கிள் இதாக தான் நாங்கள் எடுக்கணும் அதை ரைட். கொஸ்மெட்டிக்ஸ்ன்னு வந்தால் கட்டாயம் என்ன மாதிரி இல்லாட்டி ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு கட்டாயம் வேணும் ரைட். நாங்கள் இப்படி நார்மலாக இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதில் நாங்கள் இது பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அதாவது ஜிஎம்பி சர்டிஃபிகேஷன் உள்ள ஒரு பிளேஸ் ஒன்று வேணும். முதலாவது நாங்கள் எங்கே அந்த எங்களோட மெடிசின் எங்களோட கொஸ்மெட்டிக்ஸ் எங்கே செய்ய போகிறோம்னு சொல்லி அந்த இடத்த நாங்கள் முதலாக ரெஜிஸ்டர் பண்ணணும் ரைட். அதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களோட ப்ரொடக்டை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரைட். இடம் இல்லாட்டி அந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் டிரெக்டாக அப்ளை பண்ண இயலாது, முதலாவது இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இடம் வந்து ஜிஎம்பி குவாலிஃபைடான பிறகு தான் அந்த இடத்துல நாங்கள் இதை செய்ய போகிறோம்னு சொல்லி எங்களுக்கு ப்ரொடக்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஜிஎம்பி வந்து நிறைய இதுகள் இருக்குது, ஆனால் இப்போ கரண்ட்லி வந்து நிறைய இதுகள் எங்களுக்கு சலுகைகள் தந்துருக்குறாங்க, ஸ்மால் ஸ்கேலுக்கு, மீடியம் ஸ்கேலுக்கு, லார்ஜ் ஸ்கேலுக்கு என்ன மாதிரி அவங்க அந்த ஜிஎம்பியில் வந்து ஸ்மால் ஸ்கேலில் வந்து நிறைய எங்களுக்கு பெனிஃபிட்டும் நிறைய சலுகைகளும் தந்திருக்கிறாங்க. இப்போ நார்மலாக வீடுகளில் செய்கிறேன்டா கூட அந்த பேசிக் செட்டப்ஸோட அந்த வீடுகள் தனி ரூம் உண்டு அதுக்குண்டே ஒதுக்கி பேசிக் எக்யூப்மெண்ட்ஸை அந்த நம்ம சமையலுக்கு எடுக்கிற எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் கொஸ்மெட்டிக் பாவிக்காமல் தனியாக எங்களோட இண்டஸ்ட்ரிக்குண்டே சொல்லி சின்ன ஸ்கேலாக இருந்தாலும் சரியாக செஞ்சோம்னா எங்களுக்கு அழகாக செஞ்சு கொள்ளலாம் ரைட். பெரிய செலவுகள் அழித்து கொண்டிருக்க தேவையில்லை. அடுத்து வந்து ப்ரொடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் போகிறமா இருந்தோம்டா, ஒரு ப்ரொடக்ட் ஒன்று எடுத்தோம்னா ஆல்ரெடி அது வந்து எங்களோட ஆயுர்வேத டெக்ஸ்ட் புக்ஸில் நான் இப்போ ஆல்ரெடி சொன்னா உங்களுக்கு கண்டுப்ன வர்ணகா அப்படி நியாயமான ஸ்லோகங்கள் ஆயுர்வேத புக்ஸில் இருக்குது, அதுகளில் ரெஃபரன்ஸ் படி நாங்கள் போனோம்னா டெக்ஸ்ட் புக் படி இல்லாட்டி எங்களோட ஆயுர்வேத சித்த யுனானி ஏதோ ஒரு ஃபார்மகோப்பியாவில் உள்ள ஃபார்மகோப்பியான்னு சொல்கிறது வந்து எங்களோட ஆயுர்வேத மெடிசின்ஸில் அந்த ஃபார்முலேஷன்ஸ் அந்த ஃபார்முலேஷன்ஸில் உள்ளதால் எடுத்து நாங்கள் செஞ்சு கொண்டு போனோம்னா அது கொமன் ட்ரக்ஸ், அதுகளுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணி அதுகள் பண்ண தேவையில்லை. நாங்கள் ரெஃபரன்ஸாக ஆல்ரெடி நான் அந்த ஆயுர்வேத ஃபார்மகோப்பியான்னு போட்டுட்டு போகலாம். அதே நேரம் ட்ரெடிஷனல் பிசிஷன் ட்ரெடிஷனல் பிசிஷனா பாரம்பரிய வைத்தியர்கள் இருக்கிற அந்த ஓலைச்சுவடிகள் ஏதாவது இருந்தால் அதில் அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எதாவது இருந்தால் எங்களுக்கு அதையும் ரெஃபரன்ஸாக கொடுத்து இந்த பரம்பரையில் வந்த இந்த ஓலைச்சுவடியில் உள்ள இதுன்னு சொல்லி எங்களுக்கு அதையும் ரெஃபரன்ஸாக கொடுத்து எங்களோட ப்ரொடக்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாமல் இந்த டெக்ஸ்ட் புக்லையும் இந்த ட்ரெடிஷ்னல் பிசிஷன்லையும் இதுகள்லையும் இல்லாமல் ஒரு ஃபார்முலாவாக இருந்தால் அதுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ணணும் ரைட். அனிமல் ரிசர்ச் மொழா ரிசர்ச் எத்திக்கல் போர்டில் நாங்கள் பெர்மிஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்குரிய அனிமல் ஸ்டடி அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் இருக்குது, அது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகும் அந்த ப்ரொசஸ் முடிஞ்சு வாரத்துக்கு ரைட். அதை விட பேசிக் நாங்கள் என்னத்தில் ஸ்டார்ட் பண்ணணும் என்னத்தில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதை மற்ற ஸ்டார்ட் பண்ணுறதில் நாங்கள் ஃபார்முலரி உள்ளதில் நாங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் இதுகளை எங்களோட ஓன் ஃபார்முலேஷன்ஸை நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கொள்ளலாம் ரைட். அடுத்தது வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து எங்களோட ஆயுர்வேத ஃபார்முலரி கமிட்டின்னு இருக்குது, அதாவது சூத்ர கமிட்டின்னு சொல்லி ஒரு பாடி இருக்குது, அந்த கமிட்டியால் அப்ரூவ் பண்ணப்படணும் எங்களோட ஃபார்முலாஸ் இதுகள் நாங்கள் கொடுக்குறதுகள் அப்ரூவ் பண்ணப்பட்டால் மட்டும்தான் எங்களுக்கு அடுத்த ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று தருவாங்க, அதை எங்களோட லேபிளில் இது பண்ணி எங்களோட மார்க்கெட்டிங்லேயும் அதை நாங்கள் பாவிக்கலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேத அப்ரூவ் ப்ராடக்ட்னு சொல்லி ரைட்.
அப்படி இல்லாட்டி நார்மலா நாங்க இது பண்றதா இருந்தா என்எம்ஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணக்கூட அவங்க வந்து இது பண்ணிட்டு நாங்கள் ரெஃபரன்ஸ் இதெல்லாம் இது பண்ணுற நேரம் நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தருவாங்க, அதையும் எங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது சிம்பிள் ப்ராசஸ், அதுவும் ஜிஎம் இதே மாதிரி தான் ப்ராசஸ். ஜிஎம்பி மூலம் அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணணும், அது பிறகு எங்களோட ப்ராடக்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரைட். அடுத்தது வந்து எஸ்எல்எஸ், அதாவது ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்டுன்னு சொல்லி இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது, இந்த கோகோனட் ஆயில் அல்ஃபா அஃப்லாடாக்சின் அந்த டைம்ல நியாயம் அடிப்பட்ட பேர் தான் இந்த ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க, ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். ரைட். இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காஸ்மெட்டிக் ப்ராக்டிசஸுக்கும் ஒவ்வொரு இதாவது கைடன்ஸ் தந்துருக்குறாங்க, இப்படி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி. ரைட். அதாவது எங்கட குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் ஃபார் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி இருக்கு. அதாவது கிரீம் வந்தா கிரீம்ல என்னென்ன பெர்சன்டேஜ்ல அதாவது அதோட மாய்ஸ்சரைசர் இப்படி இருக்கணும், அதோட இன்கிரீடியன்ஸ் இப்படி இருக்கணும், அதோட பார உலோகங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஒயிட்னிங் க்ரீம் நியாயமாக பா வைக்கிறாங்க, ஒயிட்னிங் க்ரீமில் இருக்கிறது தனியாக மேக்கரி, மேக்கரி கண்டென்ட் சரியான கூடு இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஒயிட்னிங் க்ரீம்ஸில். அப்போ அதுகள் வந்து என்ன பெர்சன்டேஜில் இருக்கலாம், அதாவது 1 mg பெர் கிலோகிராம், 1 mg பெர் 1 kg 1000 g இருக்கு, 1,000,000 mg இருக்கு. ரைட். அப்போ ஆறால பெருக்கும், 10 × 6 தானே. அப்போ அதில் வந்து 10 லட்சத்தில் 1 தான் உங்களுக்கு இது இருக்கலாம், அது மேக்கரி இருக்கலாம். ரைட். ஆனால் இப்போ கரண்ட்லி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1000 கணக்கான கிராம்ஸ், அதாவது 1 kg 300 g 200 g அப்படியான இதுகள் இருக்கிற இதுகளும் இருக்கு. ரைட். காஸ்மெட்டிக் அதாவது குயிக் ஒயிட்னிங்க்கு அதுகள் குயிக் ரிசல்ட்ஸை தந்தாலும் காசினோஜினி கேன்சரை ஏற்படுத்தும். ரைட். அதுகளுக்கு எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் தர மாட்டாங்க, லெபோரட்டரி டெஸ்டிங் இதெல்லாம் இது பண்ணிச்சேன்னா அதெல்லாம் பேன் பண்ணிடுவாங்க. ரைட். அப்போ க்ரீம்ஸ் லோஷன்ஸ் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது. அதுகளுக்கு படி போனால் தான் நாங்கள் ஒரு எங்களோட ப்ராடக்டை வந்து நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போல அதுகள் வந்து அப்ரூவல் ஆகி வரும். அடுத்து வந்து லேபிளிங் அண்ட் மேக்கிங் காஸ்மெட்டிக்ஸுக்கும் இப்படித்தான் லேபிள் பண்ணணும். ரைட். இப்படித்தான் அதை மார்க்கிங் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுகளை நாங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். ரைட். அடுத்தது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சரியான வெரி ஈஸி தான். இப்போ அந்த ஆன்லைன் மீன் வந்ததுக்கு பிறகு வீட்டில இருந்து 2 buttons ஃபேஸ்புக்கில் இது பண்ணிட்டு எங்களுக்கு மார்க்கெட்டிங் ஈஸியாக செஞ்சு கொண்டு போகலாம். ரைட். நீங்களும் பார்க்குறீங்க நியாயமான ப்ராடக்ட்ஸ் வருது. ஆனால் ஸ்ரீலங்கா வைக்கிற கிட்டத்தட்ட 95% ஆன ப்ராடக்ட்ஸ் வந்து இல்லீகல், அதாவது ரெஜிஸ்டர்ட் இல்லாமல் அவங்க லோக்கலி ஆன்லைன்ல செல் பண்ணுறாங்க. இப்போ வந்து அது பேன் பண்ணப்படக்கூடிய சான்சஸ் கூட. ஏண்டா இப்போ அந்த ஸ்ரீலங்கா நுகர்வோர் பாதுகாப்பு சபை, ரைட், அதில் வந்து இப்போ பிஸ்னஸ் எல்லாம் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸை. அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு 142 businesses ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க எல்லா ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே. அதில் காஸ்மெட்டிக்ஸ் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிட்ட தான் ரெஜிஸ்டர் ஆகிக்கிறாங்க ஆன்லைனில், மற்றதெல்லாம் ஒன்றும் ஆன்லைனில் இல்லை. எங்களுக்கு முழு சிலோனுக்கும் முழு ஸ்ரீலங்காவுக்கு பார்த்தாலும் 15 கம்பெனி தான் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை செஞ்சு கொண்டோம்னா லீகலாக நியாயமான பெனிஃபிட் இருக்குது. ரைட். அதுகளில் எங்களுக்கு ஃபியூச்சர் 2-3 இயர்ஸில் அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஒழுங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத கம்பெனிஸ் எல்லாம் மூட வேண்டிய நிலைமை வரும் லோஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு பிறகு, அந்த டைமுக்கு எங்களுக்கு முன்னுக்கு போகலாம். கேள்வி ஒன்று கேட்டுக்கிறாங்க, இபேல செல் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேணுமான்னு சொல்லி. பொதுவாக அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வேணும். ரைட். இல்லாமல் ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் இல்லாமல் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு போட இயலாது. ரைட். ஆனால் எங்களுக்கு நார்மலாக ஹேண்ட்மேட் சோப்ஸ் ஹேண்ட்மேட் க்ரீம்ஸ் அதுகள் எங்களுக்கு நார்மலாக இபி அதுகளில் நாங்கள் உண்மையாக எல்லாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் பாவிச்சு நேச்சுரலாக செய்கிற இது பண்ணுற வேண்டாம். 1-2 நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் எங்களை இதுகளுக்கு இப்போ கொடுக்குற மாதிரி எங்களுக்கு அதுகள் செஞ்சு கொள்ளலாம், பெரிய இதுகள் ஒன்றும் வராது. பட் அது நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டில் வந்து 100% ஷூராக இருக்கணும், டெஸ்டிங் ரிப்போர்ட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்றது பெட்டர். ரைட். அப்படி இருந்தால் பிறகு தான் உங்களுக்கு அதை கண்டினியூஷன் பிஸ்னஸ் ஒன்று நீங்கள் கண்டினியூ பண்ணி டெவலப் பண்ணிட்டு போகிறேன்னா கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுகள் வேணும். ரைட். அந்த நான் ஆல்ரெடி நான் காய்ச்ச மாதிரி ஹீரோ இன்க்ரீடியன்ட்டு. ரைட். ஹீரோ இன்க்ரீடியன்ட் நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது,
ரைட். முதலாவது பார்க்கணும்னா நாங்கள் கொஸ்மெட்டிக் நீங்கள் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண நேரம் டீட்டெயில் அவுட் பண்ணணும், அதாவது ஒரு ப்ராப்ளம் பார்த்தா சோல்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒயிட்னிங் க்ரேமேன் ஆகக்கூட டிமாண்டாக இருக்குது, ரைட். ஏன்னா நிறைய எல்லா பொதுவான எல்லா ஜென்ரலி கிட்டத்தட்ட அந்த பெரும்பாலான எல்லாரும் என்று சொல்லலாது, பெரும்பாலான மேல்ஸ் வந்து ஃபேரான இதுகளை விரும்புகிறதால, ரைட், அவன் மெரி பண்ண கொள்ள இது பண்ண கொள்ள ஃபேராக செலக்ட் பண்ணுறதுக்கு கூட விரும்புகிறதால தான் இந்த ஒயிட்னிங் க்ரீமுக்கு இவ்வளோ டிமாண்டாக இருக்குது, ரைட். அப்போ க்ளோவிங் மற்றது அப்படி ஏதாவது உண்டு, ஆன்டி ஏஜிங், டென்ட்ரஃப், அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக இருக்கணும். அப்போ தான் நான் மார்க்கெட்டை ஈஸியாக ரீச் ஆகும், ரைட். அப்போ அப்படி தான் நாங்கள் முதலாவது எங்கள் ஹீரோயின் கிட்ட செலக்ட் பண்ணுறது, ரைட். அடுத்தது வந்து கஸ்டமர்ஸை நாங்கள் கிளியராக டிஃபைன் பண்ணணும், ரைட். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்தது, செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததில், நான் ஒரு ஆன்டி ஏஜிங் சீரம் ஒன்று செஞ்சேன், நான் ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணினேன். ஏஜ் வந்து நான் செலக்ட் பண்ணது வந்து 18 to 35, ரைட். நான் ஃபேஸ்புக்கில் நான் கேட்டகரி பண்ணுற நேரம் அந்த ஏஜை தான் நான் செலக்ட் பண்ணினேன், பட் சேல்ஸ் வரலை, ரைட். அப்புறம் எங்கள்ட்ட ஆன்லைன் மாஸ்டர்கிட்ட சொன்னதுக்கு பிறகு அவர் சொன்னார், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது ஏஜை மட்டும் மாற்றி பாருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஏஜை வந்து 18 to 65 கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதில் கூட வந்து கிளிக் பண்ணி அதை பார்த்து ரீசேல் பண்ணி பார்த்தாக்கள்கிட்ட ஏஜ் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 to 55 ஏஜ் ஆக்கள் தான், அதில் கூடுதலான ஆக்கள் அதெல்லாம் பார்த்துருந்தாங்க. யங் ஏஜாக வீட அப்போ பிறகு தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன், ஆன்டி ஏஜிங் வந்து ரியலாக அவங்களுக்கு தான் கூட இது பண்ணுறாங்க, ரைட். நார்மல் நாங்கள் இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் கூட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இப்போ தான் நாங்கள் இது பண்ணது, பட் அது என்னடா கடைசியில் பார்த்தா அது ரோங்காக இருந்தது. அப்படி நாங்கள் யார் எங்கன்னா கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கொள்ளணும், இல்லாட்டி நாங்கள் பிள்ளையான மார்க்கெட்டில் போனோம்னா சரியான டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ண இல்லாது, அதை சரியாக தெளிஞ்சுக்கொள்ளணும். அடுத்து எங்களுக்கு சரியான கிளியரான ஸ்ட்ராட்டஜி வேணும், எங்களோட 1 இயரில் என்னோட ப்ராடக்ட் இப்படி இருக்குது, 1 இயரில் நான் இத்தனை லோக்கல் இத்தனை டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணியிருப்பேன், அப்படி இல்லாட்டி இத்தனை கண்ட்ரிக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பேன், இல்லாட்டி 5 இயர்ஸில் இத்தனை இது பண்ணியிருப்பேன்னு சொல்லி வரும். ஏன்டா இப்பயே நார்மலாக நாங்கள் ஃபேஸ்புக்கில் நான் ஒரு சிம்பிள் ஆட் போட்டோன்னே மிடில் ஈஸ்ட்லேருந்து நிறைய கால்ஸ் வரும், ரைட். மிடில் ஈஸ்டில் உள்ள ஸ்ரீலங்கன்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ட் வேணும், அவங்க மார்க்கெட் பண்ணி அவங்க சேல் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க கேட்குறாங்க, லொட்டாக கேட்குறாங்க, இப்படி ப்ரொடக்ட்ஸ் இருக்கா, க்ரீம்ஸ் இருக்கா எங்களுக்கு தாங்க, நாங்கள் இது பண்ணுற மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வருது. இப்போ நார்மலாக இப்போ நான் சொன்னேன் அந்த வேர்ல்டு வந்து சுருங்கிட்டேன்னு சொல்லி, அப்போ அதால் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு தெரியாத பக்கத்துலேருந்து அந்த இதுகள் வரும். அப்போ நீங்கள் கிளியராக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கிளியராக இருந்துச்சுன்னா சேஃபாக எங்களுக்கு அந்த பயணத்தை போகலாம், ரைட். அடுத்தது மற்ற ப்ராடக்ட்ஸை விட எங்களோட யூனிக் ஃபீச்சர்ஸாக இருக்கணும். இப்போ ஆயுர்வேதேன்றாலே வேர்ல்டு வைட் சரியான டிமாண்ட் ஒன்று இருக்குது, ரைட். அப்போ அதுகளை இது ஹேபிளுக்கும் நல்ல டிமாண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கும் எஸ்பெஷலாக ஸ்ரீலங்கன் ஹேபிள்ஸுக்கு ஞாபகமான டிமாண்ட் ஒன்று இருக்குது, அதிலும் ஸ்ரீலங்கன் ஹேபிள் கொஸ்மெட்டிக்ஸுக்கு அதே மாதிரி தான் நல்ல இது ஒன்று இருக்குது. அதை நாங்கள் சரியாக டார்கெட் பண்ண மாட்டா, அந்த சிலோண்ட பெயரையும் நேச்சுரல் ஹேபிள் அந்த பெயர்களையும் நாங்கள் இது பண்ண மாட்டா, அந்த யூனிக் ஃபீச்சர்ஸ் யூனிக் ப்ரொடக்ட்ஸுக்கு எங்களுக்கு ஈஸியாக போகலாம், ரைட். பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன் வந்து பேக்கேஜிங் இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்னு சொல்லி இப்போ ஷாம்பு எல்லாம் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்து ஷாம்பு பார்ஸ் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை அவாய்ட் பண்ணிட்டு பாஸாக இது பண்ணுறதுக்கு நார்மலாக இது பண்ணி கொண்டு போகிறதுக்கு மாதிரி அட்வான்ஸான இதுகள் வந்துருக்கு. அப்போ அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கன்சிடர் பண்ணினாத்தான் அந்த கொஸ்மெட்டிக் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், ரைட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்டு வந்து இதுக்கு கொண்டு தராங்க, எங்களோட இதுகளுக்கு எங்களோட ப்ரொடக்ஷனுக்கு மேனுஃபேக்சரிங்கும் மற்ற செல்லிங்குக்கும் நியாயமான சப்போர்ட் ஒன்று தராங்க. இவங்ககிட்ட நல்ல டேட்டாஸ் இருக்குது, அனைத்துக்கும் எங்களோட டேட்டாஸ் இருக்குது, கண்ட்ரிவைஸ் இருக்குது. ஜெர்மனியில் இருக்கிற கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ் ஆயுர்வேதிக் ப்ரொடக்ட் வாங்குறாங்கன்னு சொல்லி லிஸ்ட் இருக்கு. அப்போ அவங்க அவங்களுக்கு அவங்க அவ்வளோ பேருக்கும் இமெயில் அனுப்பலாம், என்னென்ன ப்ரொடக்ட்டை பண்ணா அதுக்கான அட்லீஸ்ட் ஒரு 10 கம்பெனி எங்களுக்கு ப்ரொடக்டை தரும், அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ரைட். அப்போ நாங்கள் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இதுகளெல்லாம் கிளியராக செஞ்சுருக்கணும், அப்போ தான் எங்களுக்கு பிஸ்னஸை ஈஸியாக செய்ய, ரைட். முந்தி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்டுக்கு, அடுத்தது வெப்சைட்டும் வெப்சைட் கட்டாயம், வெப்சைட்டும் இதுகளும் இருந்தால் அவங்க ஈஸியாக எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் போகிறதுக்கு கைட் பண்ணுறாங்க, ரைட். அடுத்து இவங்களோட வெப்சைட்லேயும் எங்களுக்கு போடலாம். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பிஸ்னஸ் .com வந்து எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்ட வெப்சைட் தான், ரைட். அதில் நீங்கள் போட்டீங்க எங்களுக்கும் இந்த ப்ரொடக்டை எங்களோட ப்ரொடக்டை எங்களோட வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணலாம், என்னோட ஃபாரினர்ஸ் இந்த வெப்சைட்டை பார்க்குறதுக்கு கூட அவங்களோட ப்ரொடக்ட் பையிங்க்கு.
ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சோப், பெக்கில் சோப். இங்கே நாங்கள் ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்குகிற சோப் வந்து இன்டர்நெட்டில் அவங்க ப்ரைஸ் போட்டிக்கிறாங்க வந்து $7.50. அப்போ கிட்டத்தட்ட ₹1,500 மாதிரி காஸ்ட் ஆகுது நார்மலி, ரைட். மற்ற சோப்பும் அப்படித்தான். அதே மாதிரி தான் மற்ற ப்ராடக்ட்ஸ். உதாரணத்துக்கு சாக்கோல் பவுடர், ஃபேஷியல் கிளீன்சர் இருக்குது. இது வந்து 50 கிராம் சின்ன பேக், ஒன்றுமில்லை. ஆக்டிவேட்டட் சார்கோல் இதுகள் பண்ணுற பவுடர் தான் இது. கிட்டத்தட்ட 800 ருபீஸ் போகுது, 50 கிராம், ரைட். இது வந்து நேச்சுரல் ஃபேஷியல் கிளீன்ஸர், முருங்கா பவுடர், ரைட். முருங்கா லீவ்ஸ் இருக்குது தானே, முருங்கா லீவ்ஸை வந்து ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி எடுக்கிறதுகள். இதுவும் கிட்டத்தட்ட 800 ருபீஸ், 50 கிராம் போகுது. கொஞ்சம் அழகாக பேக் பண்ணி இருக்குது. இதுகள் நாங்கள் சரியாக எங்கள்ட பிஸ்னஸை லீகலாக செஞ்சு கொண்டு வந்தால் சின்ன சின்ன திங்ஸை வந்து எங்களுக்கு ஈஸியாக நல்ல ப்ரைஸுக்கு நல்ல ப்ரொஃபிட்டபிளான பிஸ்னஸ் எங்களுக்கு செஞ்சு கொண்டு போகலாம், ரைட். இது நீங்களும் பார்க்கலாமா? சரி, இது எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்ட் வெப்சைட்னா ஸ்ரீலங்கா பிஸ்னஸ் வெப்சைட் business.com. அதில் இ மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் ஆயுர்வேதிக் கேட்டகரி போனீங்கன்னா சரி. அடுத்து நீங்கள் பார்க்கலாம், ஆன்லைன்லேயும் எங்களுக்கு இப்போ பிளாட்ஃபார்ம் செல்லிங் வந்துட்டுதால நீங்கள் அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இப்போ daras.ilk வந்துருக்கு, ரைட். அதுலேயும் போய் நீங்கள் பார்க்கலாம், நியாயமான ஹேபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ரைட். இப்போ நார்மல் ஸ்க்ரப் உண்டு கிட்டத்தட்ட 1,200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ரைட். இது எங்களுக்கு காஸ்ட் ஆகும் நினைக்கிற மாதிரி மேக்ஸிமம் ஒரு 400-500 தான் காஸ்ட் ஆகும், பட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 1,200 போகுது, ரைட். இது வந்து இபேயில் நீங்கள் பார்க்கலாம், இபேயில் நீங்கள் இப்போ அடித்து பார்க்கலாம், ebay.com, ebay.com அடித்து நீங்கள் ஸ்ரீலங்கன் காஸ்மெட்டிக்ஸ் இல்லாட்டி ஸ்ரீலங்கன் ஹேர்ப்ஸ் இது பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் வரும். இதில் நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஹேண்ட்மேட் சோப் உண்டு, ரைட். ஹேண்ட்மேட் சோப் உண்டு சிதாலயப்பேட $7.49, கிட்டத்தட்ட $1,500 சேல் ஆகுது, ரைட். சினமன் சோப் உண்டு, சிலோன் சினமன் சோப் உண்டு, கிட்டத்தட்ட 1,700 ரூபாய்க்கு போகுது ஒரு சோப், ரைட். நார்மலாக இதில் காஸ்ட் வந்து வரும் 200 தான் எங்களுக்கு காஸ்ட் ஆகும். 1,700 இதில் செல் பண்ண போட்டிக்கிறாங்க ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் சோப்ஸ் அடித்தாலே வரும், ரைட். அதே மாதிரி டேமரிக் அண்ட் வேஜின் கோகோனட் ஆயில் ஹேண்ட்மேட் மாய்ஸ்சரைசிங் சோப். இது வந்து டேமரிக்ன்றது கஸ்தூரி மஞ்சள் இதுகள் பண்ணுறது. நாம் காஸ்மெட்டிக்ஸில் வந்து நார்மல் டேமரிக் யூஸ் பண்ணுறதில்ல, கஸ்தூரி டேமரிக் தான் பாவிக்கிறது, ரைட். அதுவும் கிட்டத்தட்ட சின்ன சோப் வந்து 600 ரூபாயிலிருந்து 1,000 ரூபா மட்டும் இருக்குது. ஹேண்ட்மேட் சோப்புக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. இதெல்லாம் ஈஸியாக எங்களுக்கு செய்யலாம். நான் ஆல்ரெடி அந்த வீடியோ உங்களுக்கு காட்டினேன், சோப் செய்கிற வீடியோ, சோப் மிக்சர் இந்த மாதிரி சொல்லி எங்களுக்கு நாங்கள் சரியாக படிச்சு கொண்டு வந்தால் எங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம், ரைட். அடுத்தது இப்போ நார்மலாக இதெல்லாம் பிஸ்னஸ் செய்கிறாங்க இப்படித்தான். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஆர்டினரின்னு சொல்லி ஃபேஸ் இது வந்து இருக்கு, ரெட்டினால் இது வந்து, ரைட். ரெட்டினால்ங்கிறது வந்து விட்டமின் ஏ, ஸ்காலன் இது சீரம் ஒன்று இருக்குது ஆர்டினரின்னு சொல்லி. இது வந்து இபேயில் ப்ரைஸ் போகுது, இப்போ நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $12.99, அதாவது $13 ரெண்டு வைப்புமே. ஷிப்பிங் வந்து ஷிப்பிங் சார்ஜ் இல்லை, ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீன்னு தான் போட்டிக்கிறாங்க. $13 இருந்தாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 2,600 ரூபா காஸ்ட் ஆகும், ரைட். இது நான் இபேயில் வாங்கணுமெண்டா. இதே ஐட்டத்தை bionafide.lk சொல்லி ஒரு பயோ bonafide பொட்டிக்கு எல்கேன்னு சொல்லி ஒரு கம்பெனி உண்டு, அவங்க லோக்கலி ஸ்ரீலங்காவில் ஃபேஸ்புக்கில் அட் போட்டு விற்கிறாங்க கிட்டத்தட்ட 3,450 ரூபாய்க்கு, ரைட். இபேயில் அதே சாமான் கிட்டத்தட்ட 2,600 ரூபான்னு பார்த்தோம். இவங்க ஃபேஸ்புக் அந்த அட்வர்டைஸிங் காஸ்ட் அதெல்லாம் பார்த்து இது பண்ணி கிட்டத்தட்ட 3,450 ரூபாய்க்கு அவங்க சேல் பண்ணுறாங்க, ரைட். இதே ப்ராடக்டை தராஸில் பார்த்தீங்கன்னா 4,250 ரூபாய்க்கு இருக்குது. ஒரே ப்ராடக்ட் தான், மூணு ப்ரைஸ், 2,600 ரூபா, 3,450 ரூபா, 4,850 ரூபா. இவங்க அந்த தராஸ் டெபோஸ் ஃபீஸ் அதெல்லாம் இது பண்ணி கமிஷன் அதெல்லாம் கட் பண்ணி இவங்க இன்னொரு ப்ரைஸ் வச்சுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இதுகளுக்கும் இப்படித்தான் இது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்க. இவங்களோட ப்ராடக்ட்டும் இல்லை, ஆனால் இன்னொரு ப்ராடக்ட் கொண்டு இபேயில் வாங்கி தராஸில் விற்கிறது, தராஸில் வாங்கி இபேயில் விற்கிறது, இப்படித்தான் ட்ரோப் ஷிப்பிங் அதுகள்னு சொல்கிறது. இதுகளை டிரெக்ட் ஷிப்பிங்கும் எங்களுக்கு இது பண்ணலாம், ஆன்லைன் பிஸ்னஸ் இப்போ, ரைட். இதுகளுக்கு நாங்கள் இந்த அடுத்தவங்களோட இதுகளை நாங்கள் பையிங் அண்ட் செல்லிங் செய்யாமல் எங்களோட ஓன் ப்ரொடக்டை நாங்கள் செஞ்சு, அதாவது மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து சரியான டிமாண்ட் இருக்குது, ரைட். மேனுஃபேக்சரரே எக்ஸ்போர்ட்டராக இருந்தால் அந்த பயர்ஸ்மார் வந்து ஈஸியாக
சான்ஸ் இருக்கு எங்களுக்கு வித்து கொள்றதுக்கு. அப்ப நாங்க எங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சரியா செஞ்சு கட்டோம்னா அடுத்த லெவலுக்கு எங்களுக்கு நாங்கள் செல்லிங்கை பத்தி யோசிக்கவே தேவையில்ல. சரியான ப்ராடக்டை நாங்கள் செஞ்சு கொள்ளணும், சரியான ப்ராடக்டை செஞ்சு கொண்டு அந்த எங்களோட ஜிஎம்பி ரெஜிஸ்ட்ரேஷனை சரியா செஞ்சுட்டோம்னா மற்றதை பத்தி நாங்கள் யோசிக்கவே தேவையில்ல. ரைட், இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இவ்வளவு நேரம் கேட்டது படிச்சது இது பண்ணதுல உங்களுக்கு சட்டிஸ்ஃபா நாங்க பார்த்தது? ஓகே, வித் யோர் பெர்மிஷன் நான் இன்னொரு அந்த இது கொஞ்சம் இருக்கு எங்களோட அடுத்த கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஒன்று நான் உங்களுக்கு தாரேன், அது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். நீங்க விரும்பினா அதெல்லாம் இது பண்ணலாம். ரைட், நான் ஹேபல் காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் ஒன்று செய்கிறோம். ரைட், அதில் வந்து ஆல்ரெடி நிறைய மூணு பேட்ச் முடிஞ்சு இப்போ நாலாவது பேட்ச் போய்கொண்டு இருக்கு. நான் அஞ்சாவது பேட்ச் வந்து செப்டம்பர் 12th ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட், இதில் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்க சோப் ஃபேக்ட்ரி ஒன்று போட்டிக்கிறாங்க அத்திரபத்தில். ரைட், ஃபஸ்ட்டாக நார்மலாக இது பண்ணி கொண்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து படித்து இது பண்ணிவிட்டு இப்போ அவனோட இதுகளை பார்க்கலாம். நீங்கள் பரபின் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ஹேண்ட்மேட், அதெல்லாம் நோ கலர்ஸ் நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கூட இல்லை, நேச்சுரலாக 100% இது பண்ணி கிளீனாக லேபிளிங் எல்லாம் அழகாக செஞ்சு இண்டஸ்ட்ரியாக அழகாக செஞ்சு வந்து போகிறாங்க. ரைட், நல்ல இதுகளுக்கு போகிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஆல்ரெடி சலூன் ஒன்று இருக்கிறதால இப்போ சலூன் ப்ராடக்ட்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இல்லை, சலூன் செய்கிற ஆக்கள் ப்ராப்ளம். ஏன்னா ஃபாரின்லேருந்து வந்து வருவது இல்லை காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ். அப்போ லோக்கலி உள்ள ப்ராடக்ட்ஸுக்கு வந்து சரியான டிமாண்ட் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு கூட தேவையான ப்ராடக்ட்ஸ் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி செய்கிற ப்ராஃபிட்டும் இருக்குது. அதில் அவங்க இப்போ ஃபேக்ட்ரி லெவலுக்கு போயிட்டாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு. ரைட், எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சோப் செய்கிறாங்க. ஓகே, இதுவும் இதுவும் அடுத்த எங்களோட இன்னொரு ஸ்டூடெண்ட் உண்டு, கொக்கோன் வேலன்னு சொல்லி ஒன் கோல்ட் ஃபேஸில் எங்களோட ஷாப் இருக்குது, அவுட்லெட் இருக்குது. ரைட், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அவுட்லெட் உண்டு. அவங்க ஷாப்பில் எங்களோட சர்டிஃபிகேட்டையும் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரைட், நல்ல வெரி இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் உண்டு. அவங்க வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது, லிப் ஸ்க்ரப், லிப் பாம், ஃபேஸ் பேக், அப்படி ஹேண்ட்மேட் சோப், ஷியா பட்டர் வைப்பிங் க்ரீம், அப்படி நாங்கள் படித்ததுகளை எல்லாத்தையும் மாறியே அதை நியாயமான இதுகள் ப்ராக்டிக்கலியும் செஞ்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொண்டு போகிறாங்க அவங்க பிஸ்னஸை. ரைட், இதுதான் அடுத்து எங்களோட கோஸ்ட் கண்டென்ட்ஸுக்கு வரேன். ரைட், நான் இப்போ ஓகே, இதில் தான் எங்களோட கோர்ஸ் கண்டென்ட், இன்ட்ரடக்ஷன் டு ஆயுர்வேத காஸ்மெட்டிக், இன்ட்ரடக்ஷன் டு காஸ்மெட்டாலஜி, இன்ட்ரடக்ஷன் டு ட்ரெடிஷனல் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஹேப்ஸ். இதுகள் நாங்கள் பொதுவாக ரெண்டும் படிப்போம், மாடர்ன் காஸ்மெட்டிக் செய்கிறது எப்படின்னு படிப்போம், ஹேர்பல் காஸ்மெட்டிக் செய்கிறது எப்படின்னு நாங்கள் இதில் இது பண்ணுவோம். ரைட், அடுத்து வந்து ஸ்கின் கேர் ஃபார்முலேஷன்ஸில் இதில் நான் கொஞ்சம் தான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ரைட், எங்களோட எல்லா கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 கேட்டகரிஸ் வரும். ரைட், இப்போ சோப்பில் மட்டும் மோர் தென் 1000 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்குது சோப்பில் மட்டும். ரைட், அதில் நாங்கள் சோப்பில் நாங்கள் ரெண்டு மூணு டைப் இருக்குது மேனுஃபேக்சர் பண்ணுறது, கோல்ட் ப்ராசஸ் இருக்குது, ஹாட் ப்ராசஸ் இருக்குது, மெல்டன் பவர் இருக்குது. அப்போ மெல்டன் பவர்லேயும் நாங்கள் அலோவேரா சோப், கோட் மில் சோப், மற்றது ஆப்ரிக்கன் பிளாக் சோப், அப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோப் இருக்குது. அப்போ அதில் பேஸாக நீங்கள் ஒரு இப்போ மெல்டன் பவர் மட்டும் படிச்சிங்கன்னா மெல்டன் பவரில் மட்டுமே மோர் தென் 300-400 டைப்ஸ் எங்களுக்கு போகலாம். வெனிமல் சோப், இப்போ நீங்கள் அந்த இதுகளில் பார்த்தீங்க குப்பமேனு சோப், அத்தோர சோப், அப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இதுகளுக்கு எங்களுக்கு போகலாம். அப்படி இது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதில் பேசிக் இதெல்லாம் தான் நான் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஆன்டி ஏஜிங் க்ரீம், ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் வாஷ், மற்ற ஃபேஸ் ஆயில் வந்துருக்கு, இப்போ ஃபேஸ் சீரம், அதெல்லாம் இதில் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிடல, பட் எங்களோட கோர்ஸில் இருக்கு அதெல்லாம். அதே மாதிரி பாடி கேர்லேயும் நியாயமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸ்க்ரப் இருக்குது, பாடி பேக்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெச் மார்க் மேனேஜ்மெண்ட் பேக்ஸ் இருக்குது, அது நேச்சுரல் ஒயிட்னிங்னு சொல்லலாம் எங்களுக்கு. ஆனால் நேச்சுரலாக அந்த க்ளோவிங் அந்த ஒயிட்னிங் அந்த சொல்ல இது பண்ணி நேச்சுரலாக நாங்கள் எப்படி இது பண்ணுற மாதிரின்னு சொல்லி அந்த ஃபார்முலேஷன்ஸோடு எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கு. அடுத்தது ஐக்கியாருக்கு ஃபார்முலேஷன் இருக்குது, அண்டை டார்க்னஸ் ரிமூவ் பண்ணுற என்ன மாதிரி, அதுகள் என்ன மாதிரின்னு சொல்லியிருக்கு. அடுத்து லிப் கேர் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. ரைட், அடுத்து ஹேர் கேர் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது, ஹேர் சீரம் இருக்குது, நான் இதில் மென்ஷன் பண்ணில்லை.
ஹேர்பல் ஷாம்பு இருக்கு, ஹேர் ஆயில்ஸ் இருக்கு, அப்படி நியாயமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அடுத்தது பிஸ்னஸ் ப்ராடக்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா நாங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் இப்போ பேசிக் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த டீப்பான லெவல் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு தெளிவான கைடன்ஸ் எங்களோட கோர்ஸில் டீட்டெயிலாக உங்களுக்கு தருவோம். ரைட், கோர்ஸ் முடிஞ்சு இந்த சர்டிஃபிகேட் தான் நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறது. டிப்ளமா இன் ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக் ப்ரொடக்ட் மேனுஃபேக்சரிங். இது வந்து எங்களோட அந்த பார்ட்னர் இன்ஸ்டியூட் தான், எங்களோட சேர்மன் தான் அவர் சைன் பண்ணி தருவார். ஒசத்மா ஹெல்த் ப்ரைவேட் லிமிட்டட் டாக்டர் கமல் சேரசிங்கண்டு இந்த இன்ஸ்டியூட் அந்த ஒசத்மா இன்ஸ்டியூட் வந்து அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் த எஜுகேஷன் ஹாஸ்பிட்டல் போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் இண்டிஜினஸ் மெடிசின், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதா. ரைட், ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வெலிடேஷன் இருக்கிறதால உங்களுக்கு எந்த ஃபாரின் கண்ட்ரி போனாலும் அந்த கவர்மெண்ட் அப்ரூவல் ஒன்று இருக்கிறதால ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. ரைட், அடுத்த லெவல் தான் நான் சொன்னேன். அடுத்து என்னென்னு கேட்டால் இது படிச்சுட்டு அடுத்தது என்னென்னு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணிக்கிறாங்க. எங்களோட அடுத்த லெவல் வந்து இண்டஸ்ட்ரியல் லெவல். இப்போ நாங்கள் இந்த பேசிக் டிப்ளமா கோர்ஸ் வந்து நார்மலாக உங்களுக்கு வீட்டில் செஞ்சு ஒரு சின்ன ஸ்கேல் ஸ்மால் ஸ்கேலில் செஞ்சு கொண்டு போகிறதுக்கு ஓகே. சிமால் ஸ்கேல் செஞ்சுட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன்டா உங்களுக்கு அடுத்த அட்வான்ஸ் இதுகள் தேவைப்படும். மிஷினரிஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், என்ன மிஷினரிஸ் எடுக்கிறது, மிஷின் வாங்குறேண்டா சோப் க்ரீமும் செய்கிறீங்கண்டா, இப்போ சோப் செய்கிற மிஷினும் க்ரீம் செய்கிற மிஷினும் சோப் செய்கிற மிஷின் கிட்டத்தட்ட 3-4 மில்லியன் வரும். க்ரீமும் அதே மாதிரி தான் 3-4 மில்லியன் வரும். அப்போ எந்த மிஷினை நீங்கள் ஃப்ரெஷ்டாக வாங்கணும், புறவை வாங்கணும், அப்போ எப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொள்வது, அதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கீழே வரும். அது ஸ்ரீலங்காவில் இல்லை அந்த இண்டஸ்ட்ரியல் லெவல். இது வந்து ஸ்ரீலங்காவில் படிக்கிறதுக்குரிய செட்டப்புகள் இதுவரைக்கும் இல்லை, சிங்கள மீடியத்தில் கூட இல்லை. ரைட், இப்போ ஐடிஐ இதில் இருக்கிறாங்க. ஐடிஐ இதில் அவங்க 10 டேஸ் கோர்ஸ் ஒன்று தான் செய்கிறாங்க. அப்போ அந்த இதான ஒரு இது ஒன்று இல்லை. இது வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இது இந்தியாவில் தான் நாங்கள் கூட்டி போய் இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸை காட்டி அங்குள்ள லெக்சர்ஸ் மாதிரி அங்குள்ள ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒவ்வொரு இதுகள் செஞ்சு ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று கம்ப்ளீட்டாக ரன் பண்ணுறேன்டா என்ன மாதிரின்னு சொல்லித்தான் இந்த அட்வான்ஸ் கோர்ஸில் எங்களோட வரும்.